இன்று நாம் தேவனின் கடத்தல்காரர் என்ற செல்ல பெயர் பெற்ற ஒரு மிஷினரியின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக பார்க்கப் போகிறோம். இவர் பனிப்போரின் போது கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு வேதாகமங்களையும் பிற கிறிஸ்தவ இலக்கியங்களையும் கடத்திய கடத்தல்காரர். எனவேதான் இவர் தேவனின் கடத்தல்காரர், காட் ஸ்மக்லர் என்ற செல்ல பெயர் பெற்றார். இவருடைய பெயர் ஆண்ட்ரூ வேண்டர் பிஜில். மேற்கத்திய நாடுகளில் இவரை சகோதரர் ஆண்ட்ரூ என்று அழைக்கிறார்கள். இவரை பற்றி தெரிந்து கொள்ள நாம் நெதர்லாந்துக்கு செல்ல வேண்டும். ஆண்ட்ரூ 1928 மே மாதம் 11 நெதர்லாந்தில் உள்ள அல்க்மார் என்ற ஒரு சிறிய நகரத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய அப்பா இரும்பு பட்டறை வைத்திருந்த ஒரு கொல்லர். அதுதான் அவருடைய தொழில். ஏழ்மையான குடும்பம். அவருடைய அம்மா இயல்பாக செயல்பட முடியாத ஒரு நோயாளி. அவர்களுக்கு மொத்தமாக 6 ஆண்ட்ரூ 4வது குழந்தை. அவருடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள். எனவே அவர்கள் ஆலயத்துக்கு தவறாமல் போய் வந்தார்கள். ஆனால் ஆண்ட்ரூ ஆலயத்துக்கு போனது ஒரு தனிக்கதை. அவருடைய அப்பா பட்டறையில் இரும்பு அடித்து அடித்து அவருடைய காது செவிடாகிவிட்டது. எனவே அவர்கள் ஆலயத்துக்கு சென்றபோதெல்லாம் முன்னால் இருந்த இருக்கையில் தான் உட்கார்ந்தார்கள் என்றால் அப்போதுதான் பிரசங்கியார் பேசுவதை கேட்க முடியும். பின்னால் இருந்தால் எதுவும் கேட்காது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னவென்றால், முன்னால் இருந்த இருக்கைகளில் மொத்த குடும்பமும் ஒன்றாக சேர்ந்து உட்கார போதுமான இடம் இல்லை. எனவே அவருடைய அம்மா ஆண்ட்ரூவிடம், நீ பின்னால் போய் உட்கார் என்று சொல்லிவிடுவார். ஆண்ட்ரூவுக்கு பயங்கர கொண்டாட்டம். பின்னால் போய் உட்காருவது போல் பாசாங்கு செய்துவிட்டு முதல் பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே ஆலயத்தை விட்டு வெளியேறி அருகில் இருக்கும் விளையாட்டு திடலுக்கோ அல்லது கால்வாய்க்கோ போய்விடுவார். அங்கு போய் விளையாடிவிட்டு அல்லது பனிச்சறுக்கு செய்துவிட்டு கடைசி பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது சரியாக ஆலயத்துக்கு வந்து விடுவார். பிரசங்கியார் என்ன பிரசங்கம் செய்தார் என்று கேட்டு தெரிந்து கொள்வார். ஏனென்றால் வீட்டில் மத்தியானம் சாப்பிடும்போது பெற்றோர் கேட்டால் ஏதாவது சொல்ல வேண்டுமல்லவா, அதற்காகத்தான். ஆண்ட்ரூ இவ்வாறு செய்வது அவருடைய பெற்றோருக்கு பல ஆண்டுகளாக தெரியவே தெரியாது. ஆண்ட்ரூ அவ்வளவு கில்லாடி, கெட்டிக்காரன். பல ஆண்டுகளாக தெரியாது என்பதை விட அவருடைய இளமை பருவத்தில் இப்படி செய்தது அவருடைய பெற்றோருக்கு தெரியவே தெரியாது. எனவே சரியாக சொல்வதானால், ஆண்ட்ரூ தன் இளமை பருவத்தில் ஆலயத்துக்கு செல்லவில்லை. குறும்புத்தனம், சேட்டை, விளையாட்டுத்தனம், சாகசம் நிறைந்த இளமை பருவம். அவர் வளர்ந்தபோது அவருடைய குறும்புத்தனமும் கூடவே வளர்ந்தது. அவரிடம் ஒருவிதமான அசட்டு துணிச்சல் இருந்தது. அவர் தைரியசாலி. சில நேரங்களில் அது முரட்டுத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் தோன்றலாம். அவருடைய ஊரில் வாழ்ந்த பெஸ்ட்ராஸ் என்ற ஒரு முதிய தம்பதியிடம் இவர் அதிகமான சேட்டைகள் செய்தார். அவர்கள் உண்மையான விசுவாசிகள். ஆனால் ஆண்ட்ரூ அவர்களை விரும்பவில்லை. ஆண்ட்ரூ சிறுவனாக இருந்தபோது, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, எனக்காக ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பது போன்ற பக்திமயமான வாக்கியங்களை விரும்பவில்லை. என்ன காரணம் என்று தெரியாது, பிடிக்கவில்லை. இன்னொரு காரணத்துக்காகவும் ஆண்ட்ரூவுக்கு அந்த கிறிஸ்தவ தம்பதியை பிடிக்கவில்லை. அவர்கள் ஜெர்மனியை குறித்தும் வரப்போகிற போரை குறித்தும் அது ஏற்படுத்தப் போகிற அழிவை குறித்தும் அடிக்கடி பேசினார்கள். ஊரார் அனைவரும் அந்த குடும்பத்தை ஏளனமாய் பார்த்தார்கள். அவர்கள் சொன்னதை அசட்டை செய்தார்கள். இவர்கள் எல்லாவற்றையும் மிகைப்படுத்துகிறார்கள், அளவுக்கு அதிகமாக எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் 1939 உலகப் போர் வெடித்தபோது, ஓ, ஜெர்மனியில் என்ன நடக்கிறது என்று இந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நெதர்லாந்தும் போரில் குதித்தது என்ற வானொலி செய்தியை ஆண்ட்ரூ வீட்டாரும் கேட்டார்கள். போர் தீவிரமடைந்ததால் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த வீரர்கள் உட்பட முழு இராணுவமும் போரில் தள்ளப்பட்டது. பொதுமக்களுடைய கார்களும் கூட இராணுவ வீரர்களுடைய போக்குவரத்துக்காக பறித்து கொள்ளப்பட்டன. போரின் காரணமாக நெதர்லாந்து நாட்டுக்குள்ளும், குறிப்பாக ஆண்ட்ரூ வாழ்ந்த நகரத்துக்குள்ளும் ஏராளமான அகதிகள் வந்தார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் யூதர்கள். போர் தொடங்கிய கொஞ்ச காலத்தில் நெதர்லாந்து நாடே தன் நாட்டின் சில அணைகளை குண்டு வைத்து தகர்த்தது. இதனால் அணைகளுக்கு அருகில் இருந்த விவசாய நிலங்களும் வேறு சில பகுதிகளும் வெள்ளக்காடாயிற்று.
ஜெர்மன் படைகள் தரைவழியாக நாட்டின் மேல் படையெடுக்கக்கூடும் என்று நெதர்லாந்து எதிர்பார்த்ததால் அவர்களுடைய படையெடுப்பை தடுக்க முடியாவிட்டாலும் ஊடுருவலை தாமதப்படுத்தலாம் என்பதற்காக அவர்கள் இப்படி செய்தார்கள். 1940 மே மாதம் ஒரு நாள் ஆண்ட்ரூவின் குடும்பத்தார் அனைவரும் வானொலி பெட்டியை சுற்றி அமர்ந்து செய்தி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென வந்த வேறொரு சத்தத்தினால் வானொலி செய்தியை கேட்க முடியவில்லை. வானொலி செய்தி மேலே பறந்த தலைக்கு மேலே பறந்த விமானங்களின் சத்தத்திலே மூழ்கி போயிற்று. ஆம், அவர்களுடைய தலைக்கு மேலே விமானங்கள் பறந்து போயின. அன்றிரவு ஜெர்மன் விமானங்கள் பறந்து வந்து அருகில் இருந்த பெரிய நகரமான ரோட்டர்டாமை குண்டு வீசி அழித்தது. அப்போது ஆண்ட்ரூவுக்கு 12 வயது. அடுத்த நாள் நெதர்லாந்து சரணடைந்தது. முதலில் ஜெர்மன் படையெடுப்போ ஆக்கிரமிப்போ அவரை அதிகம் பாதிக்கவில்லை. அவருடைய ஊரிலும் ஜெர்மன் வீரர்கள் சிலர் இருந்தார்கள். ஆனால் அவருடைய ஊர் மிகவும் தொலைதூரத்தில் ஒதுக்குப்புறமாக இருந்ததாலும் மிகச்சிறிய ஊர் என்பதாலும் ஜெர்மன் இராணுவம் மிக திறமையான இளமையான வீரர்களை அந்த ஊரில் நிறுத்தவில்லை. அங்கு இருந்த ஜெர்மன் லெப்டினன்ட் வயதானவர், கொஞ்சம் குண்டானவர். ஆண்ட்ரூ அவரிடமும் தன் குறும்புத்தனத்தை காட்ட ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாள் இரவும் அவர் பதுங்கி பதுங்கி சென்று பலவிதமான சேட்டைகளை மிக துணிச்சலாக செய்ய தொடங்கினார். இதை அறிந்து அவருடைய அம்மா மிகவும் கவலைப்பட்டார். ஆயினும் அவன் அப்படி செய்யட்டும் என்று அவர் விட்டுவிட்டார். பட்டாசுகளை கொண்டு போய் லெப்டினன்ட் வீட்டு வாசலில் வெடித்தார். ஒருமுறை ஒரு செர்ரி வெடிகுண்டு பட்டாசை வாங்கி கொண்டு போய் அதை இந்த லெப்டினன்ட் வீட்டினும் பதுக்கி வைத்தார். அவருடைய காவலர்கள் அங்கு குண்டு இருப்பது தெரியாமல் அதை மிதித்ததும் அது பலத்த சத்தத்தோடு வெடித்தது. அது பல சிக்கல்களை ஏற்படுத்தியது. ஒரு நாள் ஆண்ட்ரூ அந்த லெப்டினன்ட் காரில் பெட்ரோல் டேங்கில் சர்க்கரை அள்ளி போட்டுவிட்டு ஓடிவிட்டார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்ட்ரூ ஏதாவது குறும்புத்தனமாக செய்து கொண்டே இருந்தார். அவர் மிக வேகமாக ஓடுவார், நல்ல ஓட்டப்பந்தய வீரர். எனவே யாரிடமும் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ள முடியும் என்ற அசட்டு தைரியம். ஆனால் இந்த ஜெர்மானிய வீரர்களிடம் துப்பாக்கி இருக்கிறது என்ற எண்ணம் ஆண்ட்ரூவுக்கு எழவே இல்லை. எனவே சிறுவனாக இருந்தபோது அவருடைய செயல்கள் ஒரு பக்கம் முட்டாள்தனமானவை, இன்னொரு பக்கம் துணிச்சலானவை. ஆனால் அவருடைய குறும்புத்தனம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. ஏனென்றால் 1942 அத்தியாவசிய பொருட்கள் அரசாங்கத்தின் மேற்பார்வையில் மக்களுக்கு அளவாகத்தான் கிடைத்தன. அரசாங்கம் ரேஷன் கடைகள் மூலமாகவே பொருட்களை வழங்கியது. ரேஷன் மிகவும் கடுமையாக இருந்தது. ஆண்ட்ரூவின் வீட்டில் அப்போது மொத்தம் 6 பேர். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரேஷன் அவர்களுக்கு போதாது. எனவே அவர்கள் பசியும் பட்டினியுமாகத்தான் வாழ்ந்தார்கள். இந்த காலகட்டத்தில் ஆண்ட்ரூ ஒருவேளை கூட வயிறார சாப்பிடவில்லை. தன் அம்மா தன் சாப்பாட்டை கூட தன் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு அவர் பட்டினி கிடப்பதை ஆண்ட்ரூ கவனித்தார். அப்படியிருந்தும் பிள்ளைகளின் பசியை போக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, ஜெர்மன் இராணுவ அதிகாரிகள் எல்லா நகரங்களுக்கும் போய் ஆரோக்கியமான நல்ல உடல்வாக உடையவர்களை போரில் தங்கள் நாட்டுக்காக போரிட வாரி கொண்டு போனார்கள். தங்களுக்காக யுத்தம் செய்ய அவர்கள் ஆட்களை தேடினார்கள். மக்கள் ஜெர்மனி லாரிகள் வருவதை பார்த்ததும் அவர்களுடைய கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தப்பித்து காட்டுக்குள் ஓடி ஒளிந்தார்கள். தப்பித்து கொள்ள முடிந்ததெல்லாம் செய்தார்கள். ஜெர்மன் இராணுவம் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு போனதால் ஆண்ட்ரூவின் அப்பாவும் தப்பவில்லை. அந்த நேரத்தில் மின்சார பற்றாக்குறை ஒரு புறம், நெருப்பு மூட்ட நிலக்கரி பற்றாக்குறை இன்னொரு புறம். எனவே அவர்கள் தங்கள் கிராமத்தை சுற்றியிருந்த பழங்கால இலுப்பை மரங்களை வெட்டி விறகாக்கினார்கள். ஏற்கனவே சரியான சாப்பாடு இல்லை. எனவே அவர்கள் துலிப் என்ற செடியின் கிழங்கையும் மரப்பட்டைகளையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். போரினால் நிலைமை மிகவும் மோசமானது. கடைசியில் 1945 கனடா இராணுவம் நெதர்லாந்து நாட்டுக்குள் வந்தது. அப்போது போர் முடிந்துவிட்டது என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள், புரிந்து கொண்டார்கள். அடுத்த நாள் ஆண்ட்ரூ 8 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு இராணுவ முகாமிற்கு ஓடி சென்று ஒரு மூட்டை ரொட்டி அல்லது ரொட்டி துணிக்கைகள் அல்லது ஏதாவது தாருங்களே என்று கெஞ்சினார். அவர்கள் அவருக்கு ஒரு மூட்டை ரொட்டி துண்டுகளை கொடுத்தார்கள். அவர் அதை சுமந்து கொண்டு தன் வீட்டுக்கு திரும்பினார். அதை பார்த்த அவருடைய அம்மா ஆனந்த கண்ணீர் வடித்தார். அப்போது ஆண்ட்ரூவுக்கு சுமார் 18 வயது இருக்கும்.
என்ன படிக்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும் என்ற எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. அந்த காலத்தில் மகன் தந்தையின் தொழிலை தொடர்வதுதான் வழக்கம். ஆனால் ஆண்ட்ரூவுக்கு தன் அப்பாவின் கொல்லர் தொழிலை தொடர்ந்து செய்வதில் கடுகளவு விருப்பம் கூட இல்லை. எனவே அவர் வேறு பல வேலைகளை செய்தார். ஆனால் எந்த வேலையும் அவருக்கு சரிப்பட்டு வரவில்லை. ஒரு நாள் அவருடைய அப்பா, நீ ஏதாவது ஒரு வேலையை தெரிந்தெடுத்து அந்த வேலையில் ஒட்டிக்கொள்ள வேண்டும், இப்படி தாவிக்கொண்டே இருக்கக்கூடாது, சும்மா வெட்டியாக தெரிந்தது போதும் என்று அவரை எச்சரித்தார். ஆண்ட்ரூ என்ன வேலைக்கு போவதென்று முடிவு செய்துவிட்டார். ஆனால் அவர் தெரிந்தெடுத்த வேலையை அவருடைய பெற்றோர் விரும்பவில்லை. அவர் இராணுவத்தில் சேர முடிவு செய்தார். அந்த நேரத்தில் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு நெதர்லாந்தின் டச் கிழக்கிந்திய கம்பெனி தங்கள் ஆதிக்கத்தின் கீழிருந்த இந்தோனேசியாவில் எழுந்த கிளர்ச்சியை அடக்கவும் மக்களை ஒடுக்கவும் இராணுவத்தில் ஆட்களை சேர்க்க ஆரம்பித்தார்கள். ஆண்ட்ரூ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இராணுவத்தில் மிக எளிதாக சேர்ந்து விட்டார். அவர் இராணுவத்தில் பணிபுரிவதை விரும்பினார். இராணுவ பயிற்சி, அங்கிருந்த ஒழுங்கு ஆகியவை அவருக்கு கச்சிதமாக பொருந்தியது. அவரும் இராணுவத்தில் கச்சிதமாக பொருந்து விட்டார். அவர் நல்ல ஓட்டப்பந்தய வீரராக இருந்ததால் அவரை சிறப்பு கமாண்டோ பிரிவில் சேர்த்து கொண்டார்கள். இராணுவத்தில் சிறப்பு கமாண்டோ பிரிவில் இருப்பதை அவர் மிகப்பெரிய கௌரவமாக கருதினார். அதில் அவருக்கு பெரிய பெருமிதம். தான் ஒரு பெரிய ஆள் என்று அவர் நினைக்க ஆரம்பித்தார். இராணுவ சீருடை அணிந்து கொண்டு அவருடைய கிராமத்தில் நடந்து போவதும் அப்போது மக்கள் அவரை வரவேற்பதும் பாராட்டுவதும் அவருக்கு பிடித்திருந்தது. நான் சிறப்பு கமாண்டோ பிரிவில் முக்கியமான ஆள், விரைவில் இதைவிட முக்கியமான பிரிவுக்கு செல்வேன் என்று மக்களிடம் பேசுவதில் அவருக்கு அலாதி இன்பம். இதுவே தன் வாழ்வின் பொருளும் நோக்கமுமாகும் என்று அவர் நினைத்தார். ஊரில் இருந்த வெஸ்ட்ராஸ் விசுவாச குடும்பத்தாரை தவிர வேறு எல்லாரும் ஆண்ட்ரூவை வானளாவ புகழ்ந்தார்கள். ஒரு நாள் திரு வெஸ்ட்ராஸ் ஆண்ட்ரூவிடம், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், இராணுவத்தில் நீ சாதிக்கப் போகிற வீர சாகசங்கள் உண்மையாகவே உன்னை திருப்தியாக்கும் என்று நான் நினைக்கிறேன், அதற்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் ஆண்ட்ரூ, இவர் சொல்வது விசித்திரமாக இருக்கிறது, நிச்சயமாக இராணுவ சேவையில் நான் திருப்தியாவேன், நான் விரைவில் ஊரை விட்டு வெளியேறப்போகிறேன், இந்த உலகமெங்கும் பயணிப்பேன், எத்தனை சாகசங்கள் எனக்காக காத்திருக்கின்றன, இவைகள் என்னை திருப்திப்படுத்தாதா என்ன, இவர் என்ன நூதனமாக பேசுகிறார் என்று நினைத்தார். நவம்பர் 1946 ஒரு சிறப்பு கமாண்டோ பிரிவு நெதர்லாந்திலிருந்து இந்தோனேசியாவுக்கு புறப்பட்டது. ஆண்ட்ரூவும் அந்த படையுடன் இந்தோனேசியாவுக்கு சென்றார். அவர் புறப்பட்ட போது அவருடைய அம்மா ஒரு வேதாகமத்தை அவரிடம் கொடுத்து, ஆண்ட்ரூ ஒவ்வொரு நாளும் இதை படி என்று சொன்னார். அவர் அதை வாங்கி தன் பையில் ஒரு மூலையில் தூக்கி எறிந்தார். அதன் பின் அதை அவர் மறந்துவிட்டார். இந்தோனேசியாவில் அவருக்கு பல அதிர்ச்சிகள் காத்திருந்தன. தான் இராணுவ முகாமில் பெற்ற பயிற்சிக்கும் இந்தோனேசியாவில் களத்தில் செய்கிற வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் புரிந்து கொண்டார். இந்தோனேசியாவில் எல்லாம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. இந்த சூழ்நிலைக்கு அவர் தயாராக இல்லை. முதலாவது, அவர் இராணுவ வீரர்களோடு போர் புரியவில்லை. சீருடையில் இல்லாத சாமானிய பொதுமக்களை எதிர்த்து போரிட வேண்டியிருந்தது. கிராமங்களுக்கு சென்று ஈவு இரக்கமின்றி ஆண்கள், பெண்கள், சிறியோர், பெரியோர் என எல்லாரையும் கொன்றார்கள். இதை செய்தபோது அவர் உடைந்து போனார், உறைந்து போனார். இன்னொரு காரியம் என்னவென்றால், அவர்கள் போன இடங்களிலெல்லாம் கண்ணிவெடிகள் வைத்திருந்தார்கள். இவர்களுடைய முகாம்களுக்கு அருகிலும் கண்ணிவெடிகள். எனவே இவர்கள் எப்போதும் மிக விழிப்புடன் இருக்க வேண்டி இருந்தது. தப்பித்தவறி ஒரு கண்ணிவெடியை மிதித்தால் மரணம் நிச்சயம் என்ற நிலைமை. எனவே ஒவ்வொரு நாளும் வாழ்வா சாவா என்ற போராட்டம். ஒரு முறை தொடர்ந்து 3 வாரங்கள் கிராமங்களுக்கு சென்று மக்களை அழித்தொழிக்கும் ஆபரேஷன் தொடர்ந்தது. அப்படி ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்றபோது ஒரு இராணுவ வீரர் ஒரு கண்ணிவெடியை மிதித்து விட்டார். கண்ணிவெடிகள் வெடித்து சிதறின. பல வீரர்கள் காயமடைந்தார்கள். சோர்வு, கையுறு நிலை, செய்வதறியாது திகைத்தார்கள். ஆனால் அதற்கு பழிவாங்கும் விதமாக கிராமங்களுக்குள் சென்று வெறித்தனமாக மக்களை கொன்று குவித்தார்கள். அவர்கள் நுழைந்த கிராமத்தில் ஒருவரையும் உயிரோடு வைக்கவில்லை. தாங்கள் வந்த வேலை முடிந்த பிறகு அவர் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு எல்லாவற்றையும் நோட்டமிட்டார். எங்கும் மயான அமைதி, நிசப்தம், பிணங்கள், அழிவு. சுற்றி பார்த்தார். கொஞ்ச தூரத்தில் புதிதாக பிறந்த ஒரு குழந்தையை அரவணைத்துக் கொண்டிருந்த ஒரு பெண் பிணமாக கிடந்தாள்.
தாயும் குழந்தையும் ஒரே தோட்டாவால் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த அகோர காட்சி அவருக்குள் என்னவோ செய்தது. அவருடைய மனம் எரிந்தது. அவருடைய உள்ளம் உடைந்தது. தாங்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அவர் தற்கொலை செய்து கொள்ள விரும்பினார். அவர் அந்த கிராமத்தின் வழியாக நடந்து போனார். ஒரு சில போர் வீரர்கள் கண்ணி வழியில் சிக்கி காயப்பட்டதற்காக எந்த மேலதிகாரியின் கட்டளையும் இல்லாமல் தாங்கள் செய்த படுகொலையை பார்த்தார். அவரால் தாங்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை. அவர் தற்கொலை செய்து கொள்ளவும் முடியவில்லை, தற்கொலை செய்து கொள்ளவில்லை, மாறாக சாக வேண்டும் என்ற ஆசையோடு வாழ ஆரம்பித்தார். அவர் எதையும் அரைகுறையாக செய்ய மாட்டார். ஒன்றை செய்ய தீர்மானித்தால் அதை முழுமூச்சாய் செய்வார். எனவே அவரும் இன்னும் சில வீரர்களும் பைத்தியக்காரன் என்று சொல்லும் அளவுக்கு முன்னெச்சரிக்கைகளை காற்றில் பறக்க விட்டு வாழ ஆரம்பித்தார்கள். இராணுவ வீரர்களோடு சேர்ந்து கிராமங்களுக்கு சென்றபோது வழக்கமான தலைக்கவசத்துக்கு பதிலாக ஒரு மஞ்சள் நிற வைக்கோல் தொப்பியை அணிந்தார்கள். ஏன்? பிறர் தங்களை எளிதில் அடையாளம் காண முடியும் என்றும் அதனால் எதிரி தங்களை எளிதில் சுட முடியும் என்றும் அவர்களுக்கு தெரியும். அது இதோ நான் இங்கு இருக்கிறேன் என்று எதிரிக்கு அடையாளம் காட்டுவது போல் இருந்தது. மேலும் ஆண்ட்ரூ போர் முனையில் கிறுக்குத்தனமான செயலில் ஈடுபட்டார். அன்றைய பணி முடிந்ததும் குடித்து வெறித்து குடிபோதையில் நகரத்தில் தள்ளாடி தள்ளாடி நடந்து சென்றார். யாராவது ஒருவர் தன்னை சீக்கிரம் கொன்று விடுவார்கள் என்ற நப்பாசையில் நம்பிக்கையில் தொடர்ந்து வாழ்ந்தார். ஆனால் யாரும் அவரை கொல்லவில்லை. அவர் தன் ஊரில் இருந்த நண்பர்களுக்கு இந்த காரியங்களை குறித்து கடிதம் எழுதினார். எல்லாவற்றையும் எழுதவில்லை, ஆனால் தன் குற்ற உணர்ச்சியை குறித்து அதிகமாக எழுதினார். சில நண்பர்கள் பதில் எழுதினார்கள். அவர்கள் அவருடைய உள்ள குமுறலையும் போராட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. நீ இந்த கொலைகளை குறித்து கவலைப்படாதே, இது இராணுவ நடவடிக்கைகள் சாதாரணம். நீ இவைகளை பெரிதுபடுத்துகிறாய். நீ இவைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு வேலையை தொடர்ந்து செய் என்று அவரை உற்சாகப்படுத்துவது போல் எழுதினார்கள். ஆனால் ஒரே ஒருவர் சற்று வித்தியாசமாக பதில் எழுதினார். அது அவருடைய காதலி பீலே. ஆண்ட்ரூ நெதர்லாந்தில் இராணுவ பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது அந்த பெண்ணை சந்தித்தார். அவள் ஒரு நல்ல கிறிஸ்தவள். அவள் அவருக்கு தெரிந்த வேறு பல பேர் கிறிஸ்தவர்களைப் போல் வாழவில்லை. அவள் உண்மையாகவே கிறிஸ்துவால் வாழ விரும்பினாள். அவர் அவளுக்கும் தன் நிலைமையை விவரித்து கடிதம் எழுதினார். இந்தோனேசியாவில் நடந்த கொலைகள், கன்னிவெடிகள், தன் குற்ற உணர்ச்சி, உள்ளத்தின் போராட்டம் ஆகியவைகளை பற்றி சுருக்கமாக எழுதினார். அவள், நீ தேவனை தேடுவதே உன் நிலைமைக்கு தீர்வு என்று பதில் எழுதினார். ஆண்ட்ரூ அவளுடைய பதிலை பொருட்படுத்தவில்லை. இதெல்லாம் ஒரு பதிலா? இவளுக்கு நிலைமை கொஞ்சம் கூட புரியவில்லை என்று நினைத்தார். எனவே சீக்கிரத்தில் யாராவது ஒருவர் தன்னை கொண்டு விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் முன்பு போலவே தொடர்ந்து தன்னால் முடிந்தவரை காட்டும் ராண்டித்தனமாக வாழ்ந்தார். ஒரு நாள் வழக்கம்போல் ஓரிடத்தில் இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த சண்டையில் ஒரு குண்டு அவருடைய தலையை உராய்ந்து கொண்டு சென்றது. இன்னொரு குண்டு அவருடைய கணுக்காலை துளைத்தது. முடிந்தவரை அவர் வேகமாக ஓடினார். ஓடும்போது கீழே குனிந்து பார்த்தார். அவருடைய பூட்ஸின் இரு பக்கங்களிலும் இரண்டு துளைகள் இருந்தன. குண்டு ஒரு பக்கம் பாய்ந்து அடுத்த பக்கம் வெளிவந்திருந்தது. ரத்தம் கொட்டியது. மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர் நிலை குலைந்து போனார். ஏனென்றால் இராணுவத்தில் அவர் பெரிய சாகசங்கள் செய்ய வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டியிருந்தார். ஆனால் சாகச வீரன் இப்போது அடிபட்டு நடக்க முடியாமல் மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறார். சாகச வீரன் சாகச விரும்பி இப்போது சாக விரும்புகிறார். ஆனால் தற்கொலை செய்யவில்லை. யாராவது தன்னை கொன்று விடுவார்கள் என்று நம்பினார். சுட்டார்கள், ஆனால் உயிர் பிழைத்துக் கொண்டார். தோல்வி மேல் தோல்வி. அவர் ஒரு ஓட்டப்பந்தய வீரன். ஆனால் அவரால் இனி ஒழுங்காக நடக்க முடியுமா என்பதே சந்தேகம். நொறுங்கி போன கணுக்கால். மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக காத்திருந்தார். இந்த பூமியில் பெரிய சாகசம் எதுவும் கிடையாது என்றும் எதுவும் தன்னை திருப்திப்படுத்தாது என்றும் உணர ஆரம்பித்தார். அவர் மருத்துவமனையில் இருந்தபோது நடந்த இரண்டு சிறிய நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றிவிட்டன. முதல் நிகழ்வு ஒரு கடிதம். ஒரு முறை குடிபோதையில் அவர் தன் காதலிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அந்த கடிதத்தை அவர் தன் காதலிக்கு அனுப்பவில்லை. கடிதத்தில் அவர் அவளுடைய முகவரியை கூட எழுதவில்லை. ஏனென்றால் அதை அவளுக்கு அனுப்பும் எண்ணம் அவருக்கு இல்லை. அந்த கடிதத்தில் அவர் தான் செய்த அனைத்தையும், தான் மிகவும் வெட்கப்படுகிற காரியங்களையும் எழுதினார். தன்னை அழித்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் குறித்து தன் சுமையை இறக்குவிக்கும் விதத்தில் அவர் எழுதினார்.
அவர் செய்த குற்றமெல்லாம் அந்த சில காகித துண்டுகளில் இருந்தன. ஆண்ட்ரூ மருத்துவமனைக்கு சென்ற பிறகு அவருடைய நண்பன் ஒருவன் அவருடைய அறையை சுத்தம் பண்ணினான். அப்போது முகவரி எழுதப்படாத அந்த கடிதத்தை பார்த்தான். அவருடைய காதலியின் பெயர் எழுதப்பட்டிருந்தது, ஆனால் முகவரி எழுதப்படவில்லை. அவன் அவளுடைய முகவரியை தேடி கண்டுபிடித்து முகவரியை எழுதி கடிதத்தை தபாலில் சேர்த்து விட்டான். அதன்பின் அவன் ஆண்ட்ரூவை சந்தித்த போது, ஏய், நீ எழுதி வைத்திருந்த கடிதத்தில் நான் உன் காதலின் முகவரியை எழுதி கடிதத்தை அனுப்பிவிட்டேன் என்று சொன்னான். உடனே ஆண்ட்ரூவின் முகம் வெளுத்தது. அவனுடைய கழுத்தை நெறித்து கொன்றுவிட வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அப்படி ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஆண்ட்ரூ நினைத்தார். அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். அந்த கடிதம் இப்போது அவருடைய அன்பு காதலியின் கரங்களில் இருக்கிறது. இரண்டாவது நிகழ்வு அந்த மருத்துவமனையில் பணியாற்றிய செவிலியர்கள் சம்பந்தப்பட்டது. அந்த மருத்துவமனையில் பணியாற்றிய செவிலியர்கள் பலர் விசுவாசிகள். அவர்கள் இந்த இராணுவ மருத்துவமனையில் தன்னார்வ செவிலியர்களாக பணியாற்றினார்கள். அவர்கள் அங்கு சம்பளத்துக்காக வேலை செய்யவில்லை. அவர்களில் ஒருவர் ஆண்ட்ரூவின் பையில் இருந்த சிறிய டச்சு வேதாகமத்தை பார்த்து அதை எடுத்து அவருடைய படுக்கையில் தலையின அருகே வைத்தார். நாட்கள் கடந்தன, வாரங்கள் உருண்டோடின. இந்த செவிலியர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று ஆண்ட்ரூ கவனிக்க ஆரம்பித்தார். அவர்கள் நோயாளிகளிடம் பழகுகிற விதத்தையும் நோயாளிகளை கவனிக்கிற விதத்தையும் அவர்களுடைய அற்புதமான அணுகுமுறையையும் கவனித்தார். அவர்கள் அவரை மிக நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். அவர் தன்னை அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தார். அவர் தன் சொந்த கோபமான கசப்பான மனநிலைக்கும் அந்த செவிலியர்களின் மனப்பாங்குக்கும் இடையே உள்ள பெரிய வேறுபாட்டை உணர்ந்தார். ஒரு நாள் அவர் ஒரு செவிலியரிடம், இந்த பயங்கரமான இடத்தில், தேவனால் கைவிடப்பட்ட இந்த இடத்தில் நீங்கள் எப்படி எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த செவிலியர் மிக சாதாரணமாக கிறிஸ்துவின் அன்பு என்று சொல்லிவிட்டு ஆண்ட்ரூவின் சிறிய வேதாகமத்தை சுட்டி காட்டி, உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இங்கு கிடைக்கும் என்று சொன்னார். அதன் பிறகு ஆண்ட்ரூ தன் அம்மா தனக்கு தந்த இதுவரை தொட்டுக்கூட பார்க்காத வேதாகமத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை படித்தார். அடுத்த நாள் அவருடைய காதலிடமிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. மிகுந்த மனக்லேசத்தோடும் மன அழுத்தத்தோடும் கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும் அவர் அந்த கடிதத்தை திறந்தார். கடிதத்தை படிக்க துணிவில்லை. சமாளித்து கொண்டு அவர் கடிதத்தை படித்தார். கடிதத்தை படித்து முடித்தபின், அவள் என்னையும் என் நிலைமையையும் என் உடைந்த உள்ளத்தையும் இங்கு இருக்கும் சூழ்நிலையையும் புரிந்து கொண்டாள் என்று அவர் உணர்ந்தார். அவள் மிகவும் கனிவோடும் கரிசனையோடும் அக்கறையோடும் அந்த கடிதத்தை எழுதியிருந்தாள். நீ மனிதனின் மனவேதனையையும் உடைந்த உள்ளத்தையும் தேவனுடைய அன்பின் வெளிச்சத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீ வேதாகமத்தை படிக்க வேண்டும். வேதாகமத்தை படிப்பதற்கு வசதியாக நான் இத்துடன் ஒரு கையேட்டையும் இணைத்துள்ளேன் என்று கடிதத்தை முடித்திருந்தாள். கையேட்டின் துணையோடு அவர் வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தார். அவர் வாசிக்க தொடங்கியதும் வேதாகமத்தால் கவர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் வேதாகமம் தன்னை இந்த அளவுக்கு ஈர்க்க காரணம் என்ன என்று அவருக்கு புரியவில்லை. மருத்துவமனையின் சிகிச்சை முடிந்தபின் அவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். ஊருக்கு திரும்பி வந்த பிறகும் அவர் வேதாகமத்தை தொடர்ந்து படித்தார். அதில் அவர் மூழ்கிவிட்டார். சில நேரங்களில் அவர் படுக்கையில் படுத்துக்கொண்டு படித்துக் கொண்டிருந்தார். இதை கவனித்த அவருடைய அப்பா, இது இயல்பானது போல் தெரியவில்லையே, உண்மையில் இது துப்பாக்கி சத்தத்தை கேட்ட அதிர்ச்சியின் விளைவாக இருக்குமோ என்று நினைத்தார். அது மட்டுமல்ல, விசுவாசிகளான அவருடைய நண்பர்கள் சிலர் அவரை வெவ்வேறு சபைகளுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். விசுவாச நண்பர்களோடும் தனியாகவும் அவர் வெவ்வேறு கூட்டங்களிலும் குழுக்களிலும் கலந்து கொள்ள தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் அவருடைய குடும்பத்தார் ஆண்ட்ரூவின் இந்த பெரிய மாற்றத்தை குறித்து மிகவும் கவலைப்பட்டார்கள். ஆனால் அவர் உண்மையிலேயே ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார். அவர் ஏதோ ஒன்றுக்காக ஏங்கினார், தவித்தார். வேதாகமத்தை வைத்து கொண்டு தியானித்தார். எதை தேடுகிறோம் என்று அவருக்கு தெரியாது. ஒரு நாள் இரவு கடும் புயல் வீசிய போது அவர் தன் சிறிய படுக்கையில் படுத்திருந்தார். தான் படித்த கேட்ட அனைத்தையும் பற்றி அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து பார்த்தார். உரத்த சத்தமாக தேவனை நோக்கி, தேவனே, நான் செல்ல வேண்டிய பாதையை எனக்கு காண்பிக்கும், நான் அந்த பாதையில் உம்மை பின்பற்றுவேன் என்று மிக எளிமையாக ஜெபித்தார்.
ஆண்ட்ரூவின் இருதயத்தில் இனம் புரியாத அமைதி, சமாதானம், இளைப்பாறுதல், தான் தேடியது கிடைத்துவிட்டது என்ற திருப்தி, தான் தேடிய சாகசங்கள் தேவையற்றவை, பொருளற்றவை என்ற வெளிச்சம் உள்ளத்தில் உதித்தது. அடுத்த நாள் காலையில் யாரிடமாவது இவைகளை சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் என்ன சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தெளிவாக தெரியவில்லை. யாரை சந்தித்து பேசலாம் என்று சிந்தித்த போது உடனடியாக வெஸ்ட்ராஸ் தம்பதியார் அவருடைய நினைவுக்கு வந்தார்கள். நேரே அவர்கள் வீட்டுக்கு போனார். தான் உணர்வதையும் நினைப்பதையும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். அவர்கள் உடனே அதை புரிந்து கொண்டு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், நீ மறுபடி பிறந்திருக்கிறாய், இதற்காக நீ கர்த்தருக்கு நன்றி சொல், தேவன் உன் ஜெபத்துக்கு பதில் தந்தார் என்று சொன்னார்கள். அவருடைய புதிய வாழ்க்கை ஆரம்பமானது. ஆர்வம், ஆவல், உற்சாகம் கரை புரண்டோடியது. அவர் பல்வேறு கூட்டங்களுக்கு சென்றார். மிஷினரிகளை பற்றியும் மிஷினரியாக செல்வதை பற்றியும் அவர் சில கூட்டங்களில் கேள்விப்பட்டார். மிஷினரியாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் எழுந்தது. அவர் அதை விரும்பினார். ஒரு கூட்டத்தில் அவருடைய ஆர்வத்தை கண்ட ஒருவர் அவரிடம், நீ மிஷினரியாக செல்ல விரும்பினால் முதலாவது உன் வீட்டில், உன் ஊரில் மிஷினரியாக இருக்க வேண்டும். வீடுதான் மிகச்சிறந்த பயிற்சி களம். எனவே உன் வீட்டில், உன் ஊரில் உன் மிஷினரி வேலையை தொடங்கு. அப்போது இதுதான் உண்மையிலேயே உன் அழைப்பா இல்லையா என்று தெரிய வரும் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகளை ஆண்ட்ரூ மிகச்சிரத்தையோடு எடுத்துக்கொண்டார். அவருடைய ஊருக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய நகரத்தில் ஒரு சாக்லேட் தொழிற்சாலையில் அவர் வேலைக்கு சேர்ந்தார். பிரசங்கியா சொன்னபடி தன் மிஷினரி பணியை இந்த சாக்லேட் தொழிற்சாலையிலிருந்தான் தொடங்க வேண்டும் என அவர் முடிவு செய்தார். இதுதான் அவருடைய பணிக்களம். இந்த தொழிற்சாலையில் அவருக்கு பேக்கிங் வேலை கிடைத்தது. தனக்கு என்ன வேலை என்றும் அங்கு வேலை செய்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அறிந்தபோது அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். ஒன்று, அது அவ்வளோ பெரிய மதிப்புள்ள வேலை இல்லை. இரண்டாவது, அந்த தொழிற்சாலையில் அவரை தவிர மீதி எல்லாரும் பெண்கள். மூன்றாவது, அங்கு வேலை செய்தவர்களைப் போன்ற முரட்டுத்தனமான, கரடுமுரடான, பண்பற்ற பெண்களை அவர் அதற்கு முன் சந்தித்ததே இல்லை. இராணுவத்தில் இருந்த காலத்தில் கூட அவர் இப்படிப்பட்ட மக்களை பார்த்ததில்லை. இராணுவ வீரர்கள் சொல்லும் மலிவான, மட்டமான நகைச்சுவைகள் அவருக்கு தெரியும். சில வேளைகளில் சிலர் கொடுமைப்படுத்தப்பட்டதும் கிண்டல், கேலி, பரிகாசம் ஆகியவர்களுக்கு பஞ்சமே இருக்காது என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் இந்த தொழிற்சாலை அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டது என்று சொல்லும் அளவுக்கு மோசமாக இருந்தது. அவரை பெண்கள் கிண்டல் செய்தார்கள். மோசமான தரங்கட்ட வார்த்தைகளால் திட்டினார்கள். கெட்ட வார்த்தைகளால் குளிப்பாட்டினார்கள். அவர் அதிர்ச்சி அடைந்தார். என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் என்ன செய்ய வேண்டும் என்ற நாளடைவில் புரிந்து கொண்டார். இதுதான் தன்னுடைய மிஷினரி பணிக்களம், பயிற்சி தளம் என்று அவர் புரிந்து கொண்டார். இதுதான் தான் இருக்க வேண்டிய இடம் என்று அவர் புரிந்து கொண்டார். அந்த தொழிற்சாலையில் ஒரு பெண் எழுத்தராக வேலை செய்தார். வாலிப பெண், அப்பாவி, மென்மையான பெண்மணி. அவளை பார்த்து ஆண்ட்ரூ வருந்தினார். ஒரு நாள் அவர் அவளிடம் சென்று, நீ இங்கு வேலை செய்யக்கூடாது, இது உனக்கு ஏற்ற இடம் இல்லை என்று சொன்னார். அவள் ஒரு விசுவாசி என்று ஆண்ட்ரூ தெரிந்து கொண்டார். அவள் அந்த தொழிற்சாலையை வேலை செய்த எல்லா பெண்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். எனவே இப்போது அவர்கள் இருவரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வேலை செய்த பெண்களுக்கு இடையே நடந்த உரையாடல்களை ஆண்ட்ரூ பல நேரங்களில் கேட்க நேரிட்டது. அதன் மூலம் அவர்களில் பலருடைய கடினமான, முரட்டுத்தனமான பின்னணியை அவர் அறிந்து கொண்டார். அவர் மெல்ல மெல்ல அவர்களுடைய தேவைகளையும் கஷ்டங்களையும், அவர்களுக்கு நேர்ந்தவைகளையும் அறிந்து கொண்டார். தான் கேட்டதையும் அறிந்து கொண்டதையும் அவர் அந்த பெண்ணிடம் சொன்னார். அந்த பெண் அவர்களுக்கு பல வழிகளில் உதவ ஆரம்பித்தாள். அவள் அவர்களுக்காக ஜெபித்தாள், மற்ற பெண்களோடு பேசினாள். நாளடைவில் அவர்கள் இருவரும் அங்கு வேலை செய்த பெண்களுக்காக தொடர்ந்து ஜெபித்தார்கள். நடைமுறையில் உதவியும் செய்தார்கள். படிப்படியாக சில மாதங்களில் இந்த தொழிற்சாலை மிகவும் வித்தியாசமான இடமாக மாறிற்று. அந்த பெண்களில் பலர் இரட்சிக்கப்பட்டார்கள். அங்கு சூழல் மாறிற்று. சாக்லேட் தொழிற்சாலையில் வேலை நன்றாக போய்க் கொண்டிருந்த போதும் அதுதான் தான் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டிய இடம் என்று ஆண்ட்ரூ ஒருபோதும் நினைக்கவில்லை. அது தன் பயிற்சிக்களம் என்று ஆண்ட்ரூ திட்டவட்டமாக அறிந்திருந்தார். தான் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று அவர் உணர்ந்தார். ஒருபுறம் தான் ஒரு மிஷினரியாக போக வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இன்னும் இருந்தது. ஆனால்
மிஷனரியாக போவதற்கு தான் ஏற்ற நபர் இல்லை என்று அவர் நினைத்தார். ஏனெனில் ஜெர்மானியர்கள் படையெடுத்த போது அவர் தன் 12வது வயதில் பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டியிருந்தது. எனவே மிஷனரியாக செல்வதற்கு தேவையான குறைந்தபட்ச கல்வி தகுதி கூட அவரிடம் இல்லை. அடிப்படையான ஆரம்ப கல்வி மட்டுமே இருந்தது. மேலும் குண்டடிபட்ட கணுக்கால் இன்னும் சரியாகவில்லை. அவர் எப்போதும் நொண்டி நொண்டி தான் நடந்தார். கொஞ்ச தூரம் நடந்தாலும் பயங்கரமான வலி. உட்கார்ந்து ஓய்வெடுத்து அதன்பின் நடந்து உட்கார்ந்து தான் நடக்க வேண்டியிருந்தது. தொழிற்சாலையில் வேலை பார்த்த பெண்கள் அவரை தாத்தா என்று அழைத்தார்கள். இத்தனை பிரச்சனைகள் இருந்ததால் நான் எப்படி ஒரு மிஷினரியாக முடியும்? மிஷினரி பயிற்சிக்காக செல்லக்கூடியவர்களில் நான் தான் மிகவும் பயனற்றவனாக இருக்க முடியும் என்று அவர் நினைத்தார். மிஷினரி பயிற்சிக்காக வேதாகம கல்லூரிக்கு செல்ல முடிவெடுத்த அவருடைய சில நண்பர்களை அவருக்கு தெரியும். அவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து அவர் தனக்குத்தானே நகைத்து கொண்டார். நிலைமை இப்படி இருந்தபோதும், தனக்குள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எழுந்த போதும், தான் ஒரு மிஷினரியாக செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏனென்றால் அதுதான் தான் செய்ய வேண்டிய காரியம் என்று தேவன் உணர்த்துவதாக அவர் நினைத்தார். ஆனால் அவர் தன்னை நம்பவில்லை. ஏனென்றால் ஒருவேளை இது இன்னொரு சாகசம் என்று நான் நினைப்பதால் மிஷினரியாக விரும்புகிறேனோ என்றும் நினைத்தார். எனவே என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. ஒரு நாள் அவர் தன் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமான அழகான ஒரு இடத்துக்கு சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார். அக்கம் பக்கம் யாரும் இல்லாததால் அவர் உரத்த சத்தமாக ஜெபித்தார். தேவனே, நான் என்ன செய்ய வேண்டுமென்று எனக்கு தெரியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர் என்று எனக்கு சொல்வீரா என்று ஊக்கமாய் ஜெபித்தார். அப்போது ஆம், நான் சொல்வேன் என்று தேவன் சொல்வது போல் உணர்ந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் இப்படி ஜெபித்த போது தேவன் ஆம் என்றே பதில் சொன்னது போல் உணர்ந்தார். எனவே ஆண்ட்ரூ, ஆண்டவரே, நான் எங்கு போக வேண்டுமென்று நீர் விரும்புகிறீரோ அங்கு நான் போக ஆயத்தமாயிருக்கிறேன். அதற்கு அடையாளமாக நான் இப்போது எழுந்து நிற்பேன் என்று சொல்லி எழுந்து நின்று, நான் உமக்கு கீழ்ப்படிவேன் என்பதற்கு நிரூபணமாக நான் இப்போது ஓர் அடி எடுத்து வைப்பேன் என்று சொல்லி ஓர் அடி எடுத்து வைத்தார். ஆண்டவரே, இது நான் உமக்கு கீழ்ப்படிவேன் என்பதற்கு அடையாளம். நான் உமக்கு ஆமன் என்று சொல்வேன் என்று சொன்னார். சொல்லி முடித்து அவர் நடக்கத் தொடங்கினார். அப்போது அவருடைய கணுக்காலில் ஏதோ உடைவது போன்ற சத்தம் கேட்டது. காலில் பயங்கரமான வலி ஏற்பட்டது. அவர் இன்னொரு அடி எடுத்து வைத்து வீட்டிற்கு நடக்கத் தொடங்கினார். திடீரென்று தன் கணுக்கால் இயல்பான் நிலைக்கு வந்துவிட்டதை அவர் உணர்ந்தார். அவர் தன் முழு எடையையும் கணுக்கால் மேல் வைத்தார். அப்போதும் கணுக்கால் வலிக்கவில்லை. தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஓர் அடி எடுத்து வைத்தபோது தேவன் தன் கணுக்காலை சுகமாக்கினார் என்று அவர் உணர்ந்தார். அவர் மிஷினரியாக செல்வதற்காக வேதாகம கல்லூரிக்கு சென்று படிக்க முடிவு செய்தார். அவர் 1953 ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரத்திலிருந்த WEC மிஷினரி பயிற்சி கல்லூரியில் சேர்ந்தார். இந்த கல்லூரி இறையியலை போதித்ததோடு நிறுத்தவில்லை. பயிற்சி பெற வந்தவர்களுக்குள் உண்மையான விசுவாசத்தை உருவாக்கி அவர்கள் விசுவாசத்தால் வாழவும் பயிற்சி கொடுத்தது. ஆண்ட்ரூவின் வாழ்வில் பல மாற்றங்கள் வேகமாக நடக்க ஆரம்பித்தன. குறிப்பாக அவர் நான் ஒரு மிஷினரியாக விரும்புகிறேன் என்று சொல்லி வேதாகம கல்லூரியில் படிக்கச் செல்வதை அவருடைய காதலி விரும்பவில்லை. ஆண்ட்ரூ வேலை பார்த்து கொண்டிருக்கும் தொழிற்சாலையில் அவருக்கு கிடைக்கவிருக்கும் பதவி உயர்வை பெற்று தொடர்ந்து அவர் அங்கு வேலை செய்வார் என்று அவள் நம்பினாள். ஆனால் அவரோ இப்போது தான் ஒரு மிஷினரியாக விரும்புவதாகவும் அதற்காக ஸ்காட்லாந்தில் இருக்கும் வேதாகம கல்லூரிக்கு செல்வதாகவும் பேசத் தொடங்கினார். அவள் ஸ்காட்லாந்தில் இருந்த இந்த வேதாகம கல்லூரியை பற்றி கொஞ்சம் விசாரித்தாள். அது உண்மையில் எந்த ஸ்தாபனத்தோடோ அல்லது பல்கலைக்கழகத்தோடோ இணைக்கப்படவில்லை. எந்த ஸ்தாபனத்தோடும் இணைக்கப்படாததால் படித்து முடித்த பிறகு எங்கும் பாஸ்டராக போக முடியாது. பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படாததால் எந்த பட்டமும் கிடைக்காது. எனவே ஆண்ட்ரூ வேதாகம கல்லூரிக்கு செல்லும் எண்ணத்தையோ அல்லது மிஷினரியாக செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தையோ அவள் வரவேற்கவில்லை. ஆண்ட்ரூவிடம் இருந்த பார்வையோ ஆண்ட்ரூவிடம் இருந்த தரிசனமோ அந்த பெண்ணிடம் இல்லை. எனவே அவள் ஆண்ட்ரூவிடம், நீ ஸ்காட்லாந்தில் உள்ள வேதாகம கல்லூரிக்கு சென்றாள், நீ ஒரு மிஷினரியாக விரும்பினார், இதுதான் நாம் கடைசியாக பேசுகின்ற பார்க்கின்ற நேரம், என்னை நீ மறந்துவிடு என்று சொன்னாள். அவளுடைய இந்த முடிவு ஆண்ட்ரூவுக்கு பயங்கரமான ஒரு அடி.
அவர் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். அவள் அவருக்கு பல வழிகளில் உதவியாக இருந்தாள். அவருடைய கிறிஸ்தவ வாழ்வில் அவரை இக்கட்டான நேரங்களில் ஊக்குவித்தாள். அவளை திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழும் வாழ்க்கையை பற்றி அவர் கோட்டை கட்டி வைத்திருந்தார். மனக்கோட்டை உடைந்தது, கனவு கலைந்தது. அவர் மிகவும் சங்கடப்பட்டார். ஆனால் தேவனுடைய அழைப்பா அல்லது காதலியா என்ற கேள்வி எழுந்தபோது தேவனுடைய அழைப்புக்கு உண்மையாக இருக்க முடிவு செய்தார். தேவன் தன்னை அழைப்பதையும் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அவர் தருகிற ஆசீர்வாதத்தையும் அவர் உறுதியாக நம்பினார், அறிந்திருந்தார். தேவன் தன்னை ஒரு மிஷனரியாக அழைக்கிறார் என்றும் அதற்காக தான் கிளாஸ்கோவுக்கு வேதாகம கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றும் அவருக்கு தெரியும். எனவே கனத்த இதயத்தோடு அவர் பிரிய முடிவெடுத்தார். தேவனுக்கு கீழ்ப்படிவதற்காக பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டார். அவர் வேதாகம கல்லூரியை சேர்ந்து படித்தார். 1955 அவர் படித்து முடிக்கும் நேரத்தில் ஒரு நாள் போலந்தின் வார்சாவில் நடக்கவிருந்த 5வது உலக வாலிபர் பெருவிழாவை பற்றிய ஒரு பெரிய 2 பக்க விளம்பரத்தை ஓர் இதழில் பார்த்தார். அது ஒரு கம்யூனிச நாடு. அங்கு நடக்கவிருந்தது கம்யூனிச மாநாடு. கிழக்கு ஐரோப்பா முழுவதும் நடக்கவிருந்த இந்த வாலிபர் விழாக்கள் அப்போது ஒரு புதிய நிகழ்வு. யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தார்கள். எனவே ஆண்ட்ரூ, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கலந்து கொள்ளலாமா என்று கேட்டு அவர்களுக்கு கடிதம் எழுதினார். ஒரு வாரத்துக்குள் அவருக்கு பதில் வந்தது. அதில், ஆம், எங்கள் வாலிபர் விழாவிற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் என்று பதில் எழுதியிருந்தார்கள். இது மிகவும் அலுவலக ரீதியான அதிகாரப்பூர்வமான அழைப்பு என்பதால் நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தன. குறிப்பிட்ட இடங்களில் தான் தங்க வேண்டும், குறிப்பிட்ட வண்டியில் தான் பயணிக்க வேண்டும் என்பது போன்ற நிறைய கட்டுப்பாடுகளும் இருந்தன. அவர் வார்சாவுக்கு சென்றார். 114 நாடுகளிலிருந்து 1000 வாலிபர்கள் இந்த மாபெரும் உலக வாலிபர் விழாவிற்கு வந்திருந்தார்கள். இந்த மாபெரும் கூட்டத்தை பார்த்து அவர் மலைத்தார், திகைத்தார். எல்லா இடங்களிலும் மக்கள் கம்யூனிசத்தின் நன்மைகளை பறைசாற்றும் பதாகைகளுடன் ஊர்வலமாக போனதை பார்த்து அவர் மிரண்டு போனார். தேவன் இல்லை, அவர் இறந்து விட்டார் என்று முழங்கிய கடல் போல் திரண்டிருந்த மக்கள் வெள்ளத்தில் அவர் மட்டுமே தேவனை விசுவாசித்த ஒரே விசுவாசி. இது அரசுபூர்வமான ஏற்பாடு என்பதால் பல கட்டுப்பாடுகள் இருந்தன. எனினும் ஆலயம் எங்கிருக்கிறது என்று அவர் அறிய முனைந்தார். யாரும் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை அல்லது யாருக்கும் எதுவும் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளவில்லை. ஒரு கிறிஸ்தவ புத்தக கடை இருக்கும் இடத்தை ஒருவர் அவருக்கு சொன்னார். அவர் அங்கு சென்று பார்த்தபோது புத்தக கடை மூடி இருந்தது. அதன் உரிமையாளர் விடுமுறையில் சென்று விட்டதாக கேள்விப்பட்டார். ஒரு நாள் அவர் ஊரை சுற்றி பார்க்க போனது ஒரு ஆலயத்தை பார்த்தார். அது ஒரு பெரிய கட்டிடம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை யாருக்கும் தெரியாமல் அந்த ஆலயத்துக்கு போனார். அங்கு மக்கள் நிறைய பேர் இருந்தார்கள். இருக்க இடம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் கூட்டம். உண்மையாகவே அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. போலந்து ஒரு கம்யூனிச நாடு. எனவே கிறிஸ்தவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்காது, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் இங்கு ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கு மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கூட்டத்தின் முடிவில் அவர் போதகரிடம் பேசினார். போதகர், ஆம், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இங்கு சுதந்திரமாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் கூட்டங்கள் நடத்தலாம், மக்கள் வரலாம். ஆனால் நாங்கள் அரசாங்கத்தோடு கொஞ்சம் சமரசம் செய்ய வேண்டும். நாங்கள் எங்கள் விருப்பப்படி பேச முடியாது. கட்சி அங்கீகரிக்கும் விஷயங்களை மட்டும்தான் பேச வேண்டும். இப்படி நடந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். எனவே போலந்தில் சபை சுதந்திரமாக இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் கிறிஸ்தவர்கள் சுதந்திரமாக இல்லை. கட்சி எப்போதும் அவர்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறது என்று அவர் புரிந்து கொண்டார். அந்த ஆலயத்தில் கிறிஸ்தவர்கள் அவருக்கு இன்னொரு சபையின் முகவரியை கொடுத்தார்கள். அவர் அந்த ஆலயத்துக்கு சென்றார். அந்த சபையில் எல்லாரும் வயதானவர்கள், வாலிபர்களோ குழந்தைகளோ இல்லை. சரி, இந்த சபைக்கு போவதால் எந்த பயனும் இல்லை என்பதால் அடுத்த வாரம் அவர் வேறொரு சபைக்கு சென்றார். போன இடங்களிலெல்லாம் மக்கள் பல்வேறு சபைகளின் முகவரிகளை கொடுத்தார்கள். எல்லா இடங்களும் ஒரே மாதிரியே இருந்தன. சபைகள் இருந்தன, அங்கு வயதானவர்கள் இருந்தார்கள், வாலிபர்களோ குழந்தைகளோ இல்லை. அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசினார்கள். எல்லாரும் பேசுவதற்கு பயப்பட்டார்கள். அவர்களை யாரோ எப்போதும் கவனித்து கொண்டே இருந்தார்கள். அவர் போலந்தில் இருந்த கடைசி நாளில் பொழுது விடியும் முன்பே வெகு சீக்கிரமாக எழுந்தார். அவர் தான் போய் வந்த பல்வேறு சபைகளை பற்றியும் அங்கு சந்தித்த பல்வேறு மக்களை பற்றியும்
அங்குள்ள நிலைமைகளை பற்றியும் சிந்தித்து ஜெபித்தார். ஜெபித்து முடித்துவிட்டு அவர் வெளியே போனார். தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தபோது கொஞ்ச தூரத்தில் அணிவகுப்பு சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி பார்த்தார். அந்த திசையில் திரளான வாலிபர்கள் அணிவகுத்து வருவதை பார்த்தார். வாலிபர்களின் திருவிழாவின் கடைசி நாளில் நிறைவாக அந்த பெருவிழாவில் கலந்து கொண்ட வாலிபர்கள் தெருக்களில் வெற்றி அணிவகுப்பு வந்து கொண்டிருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான வாலிபர்கள் சிவப்பு நிற கழுத்துப்பட்டை அணிந்திருந்தார்கள். எல்லாரும் ஒருமித்து கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். மனிதனே அவனுடைய எஜமான், எதிர்காலம் அவனுடைய கையில் என்று உரத்த குரலில் ஓங்கி முழங்கினார்கள். அணிவகுப்பை பார்ப்பதும் விளங்குவதை கேட்பதும் பிரமிப்பாக இருந்தது. இந்த கம்யூனிஸ்டுகள்தான் இந்த சகாப்தத்தின் புதிய நற்செய்தியாளர்களோ என்று அவர் வியந்தார். இந்த வாலிபர்களை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை, அவர்களாகவே முன்வந்து கலந்து கொண்டார்கள். இந்த வாலிபர்கள் கம்யூனிசத்தின் பயன்களை உண்மையாகவே நம்பினார்கள். தேவன் என்று ஒருவர் இல்லை, அவர் இருந்திருந்தால் இப்போது இல்லை, ஏனென்றால் அவர் ஏற்கனவே செத்துவிட்டார். மனிதன்தான் அவனுடைய எஜமான் என்ற அவர்களுடைய முழக்கங்கள் அவர்களுடைய மனப்பாங்கை வெளிப்படுத்தின. அவர்களை பொறுத்தவரை மனிதன்தான் அவனுடைய கடவுள். அந்த மாபெரும் அணிவகுப்பை பார்த்து கொண்டிருந்த போது, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை சிறப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்ற வசனம் அவருடைய நினைவுக்கு வந்தது. இந்த வசனம் வேதாகமத்தில் எங்கு இருக்கிறது என்று அப்போது அவருக்கு தெரியாது. இது தேவன் தனக்கு சொல்ல விரும்பியது என்று அவர் புரிந்து கொண்டார். பின்னர் அந்த வசனம் வேதாகமத்தில் எங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, இதுதான் தான் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றும் அவர் புரிந்து கொண்டார். இதுதான் தன் மிஷன். வெளி உலகத்துக்கு தங்கள் கதவுகளை அடைத்துக் கொள்கிற கம்யூனிச நாடுகளில் தான் தன் மிஷனரி பணியை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று அவர் புரிந்து கொண்டார். அங்குள்ள சபைகளை பலப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று அவர் உணர்ந்தார். சபைகள் ஆளும் கட்சியோடு சமரசம் செய்து கொள்வதையும் விசுவாசிகள் பயத்தோடு வாழ்வதையும் அவர் நேரடியாக பார்த்தார். ஆனால் உலகெங்கும் இருந்து ஏறக்குறைய 10 கோடி வாலிபர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்வதற்காகவும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பரப்புவதற்காக முன்வந்திருக்கிறார்கள். இந்த உலக அமைப்பில் தனியொரு மனிதனாக நான் என்ன செய்ய முடியும் என்று வர்ணித்தார். அந்த நேரத்தில் பொதுவாக அனைவரும் கம்யூனிசத்தை தீவிரமாக ஆதரித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். குறைந்த கல்வியும் அனுபவமும் உள்ள நான் என்ன செய்ய முடியும் என்று ஆண்ட்ரூ நினைத்தார். இப்படிப்பட்ட எண்ணம் வந்தபோது அன்றொரு நாள் காட்டில் தனியாக ஜெபித்த போது தான் தேவனுக்கு சொன்ன பதிலை வர்ணித்து பார்த்தார். தேவன் என்ன செய்ய சொன்னாலும் செய்வேன் என்று நான் அவருக்கு சொன்னேனே என்ற எண்ணம் தோன்றியது. எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, அவர்களோடு தேவன் இல்லாதவரை தேவனை உடைய ஒரே ஒரு மனிதன்தான் பெரும்பான்மை என்று அவர் புரிந்து கொண்டார். அந்த நேரத்தில் 2nd World War பின் உலகமெங்கும் கம்யூனிசம் காட்டுத்தி போல் வேகமாக பரவி கொண்டிருந்தது. முதலில் மேலோட்டமாக பார்த்தால் சுதந்திரம் இருந்தது போல் ஒரு தோற்றம். ஆனால் அடியில் பார்த்தால் அங்கு சுதந்திரம் இல்லை. கட்சியின் கொள்கைகளை ஏற்க மறுத்த, அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு அரசியல் செய்திகளை பேச மறுத்த பாஸ்டர்கள் திடுதுப்பென்று காணாமல் போனார்கள். ஆம், அவர்களுக்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. யாரும் கம்யூனிச ஆட்சியை கேள்வி கேட்க முடியவில்லை. வேதாகமம் கிடைக்கவில்லை. கிறிஸ்தவ புத்தக நிலையங்கள் மூடப்பட்டன. வேதாகமத்தை வைத்திருந்தவர்களும் பயந்து நடுங்கினார்கள். ஒருவன் ஒரு புத்தக கடைக்கு சென்று வேதாகமம் வாங்கினால் அதன் பிறகு அவன் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சபைக்கு போகிறானா அல்லது வேறு எங்காவது போகிறானா என்று உன்னிப்பாக கவனித்தார்கள், கண்காணித்தார்கள். பல வேளைகளில் அவனை கைது செய்து விசாரித்தார்கள். பல வழிகளில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் நாட்டுப்பட்டவர்கள் என்று அரசு கருதியது. கிறிஸ்தவன் நாட்டு முன்னேற்றத்திற்கு எதிரி, தடை என்று அரசு கருதியது. விசுவாசிகளுக்கு வேலை கிடைக்கவில்லை. கிறிஸ்தவர்களின் குழந்தைகள் பள்ளிகளில் மூலச் செலவை செய்யப்பட்டார்கள். தேவனை நம்பும் கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள், அறிவிலிகள், படிப்பறிவில்லாதவர்கள், வயதான கிழவர்கள் தான் தேவனை நம்புகிறார்கள். அவர்கள் அடிப்படைவாதிகள், முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள், புரிந்து கொள்ளாத மடையர்கள், மதவாதிகள் என்று குழந்தைகளுக்கு கற்பித்தார்கள். எனவே வேதாகமத்தை படிக்கின்ற, சபைக்கு போகின்ற, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பெற்றோருக்கு எதிராக அவருடைய பிள்ளைகள் எழுப்பினார்கள். கிறிஸ்தவ பெற்றோரின் பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். கிறிஸ்தவருடைய வியாபார நிறுவனங்கள் மூடப்பட்டன.
கிறிஸ்தவர்கள் வாழ்வின் விளிம்புக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த நாட்களில் கம்யூனிசம் ஐரோப்பிய நாடுகளில் வேகமாக பரவி கொண்டிருந்தது, ஆழமாக காலூன்றியது. ஆண்ட்ரூ போலந்துக்கு சென்று வந்த பிறகு பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்தார். அவர் போய் வந்த கம்யூனிச நாடுகளில் சபைகளின் நிலைமையையும் கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களையும் பார்த்தார். அங்கு வேதாகமங்கள் கிடைப்பது மிக கடினம் என்பதை அவர் நேரில் கண்டார். அவர் செக்கோஸ்லோவாக்கியாவுக்கு சென்றபோது ஒரு சபையில் ஒரு பெண் தன் வேதாகமத்தை தன் தலைக்கு மேல் தூக்கி வைத்து பிடித்து கொண்டிருந்தாள். அவள் ஏன் அப்படி செய்கிறாள் என்று ஆண்ட்ரூவுக்கு புரியவில்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் புரிந்து கொண்டார். பின்வரிசையில் உட்கார்ந்திருந்தவர்கள் முடிந்தால் அதை பார்த்து வாசிக்கலாம் என்பதற்காக அவள் அப்படி செய்தாள். ஆம், ஒன்றிரண்டு பேரிடம் மட்டுமே வேதாகம் இருந்தது. சபைகளில் போதகர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போதே அவளுடைய வேதாகமங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பல சபைகளில் போதகர்கள் வேதாகம் இல்லாமலே தான் பிரசங்கித்தார்கள். ஒரு சபையில் ஒரே ஒருவரிடம் மட்டுமே வேதாகம் இருந்தது. கூட்டத்துக்கு வந்திருந்தவர்கள் வேதாகமத்தின் பக்கங்களை ஆளுக்கு ஒரு புத்தகமாக கிழித்து வைத்துக் கொண்டு கையால் பிரதி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே கம்யூனிச நாடுகளில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமங்களை கொடுத்தாக வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஆண்ட்ரூ சித்திரவதை செய்யப்படும் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவளிக்க ஓப்பன் டோர்ஸ் என்ற ஓர் அமைப்பை நிறுவினார். இதன் மூலம் அவர்கள் வேதாகமங்களையும் கிறிஸ்தவ இலக்கியங்களையும் கம்யூனிச ஐரோப்பாவுக்கு கடத்துவதில் ஈடுபட தொடங்கினார்கள். அவருடைய ஊரில் வாழ்ந்த வெஸ்ட்ராஸ் குடும்பத்தார் ஆண்ட்ரூவுக்கு தங்கள் காரை கொடுத்தார்கள். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேவன் அந்த காரை ஆண்ட்ரூவுக்கு கொடுக்க சொன்னார். அது மிகச்சிறிய கார், மிக மிக நல்ல கார் என்றும் சொல்ல முடியாது. அது ஒரு சிறிய வால்ஸ்வேகன் நீல நிற பீட்டில் கார். இந்த சிறிய நீல பீட்டில் கார் மூலம் அவர் கம்யூனிச ஐரோப்பா முழுவதும் சென்று எல்லா இடங்களிலும் எல்லா சபைகளிலும் வேதாகமத்தை விநியோகிக்க முடிவு செய்தார். அவருடைய பாரத்தை அறிந்த மக்கள் அவருக்கு பெட்டி பட்டியாக நூற்றுக்கணக்கான வேதாகமங்களை கொடுத்தார்கள். அத்தனை வேதாகமங்களை இந்த சிறிய காரில் எப்படி கொண்டு போக முடியும்? இருக்கைகளுக்கு அடியில், தூங்குவதற்கு பயன்படுத்தும் பையில் என எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ஒழித்து வைத்தார். மீதி இருந்தவைகளை அவர் தன் சூட்கேஸில் வைத்துக் கொண்டார். நாடுகளின் எல்லைகளில் எந்த வழியில் போனால் குறைந்தபட்ச சோதனை சாவடிகள் இருக்கும் என்பதை கண்டுபிடித்து அந்த வழியாக நாட்டுக்குள் சென்று விடலாம் என்று அவர் நினைத்தார். 1957 அவர் தன் கார் முழுவதும் வேதாகமங்களை நிரப்பினார். முதலாவது அவர் யூகோஸ்லாவியாவுக்கு செல்ல முடிவு செய்தார். நாட்டின் எல்லையில் இருந்த சோதனை சாவடியை நெருங்கினார். சோதனை சாவடியில் அதிகமான பரிசோதகர்கள் இருக்கவில்லை, உண்மைதான். ஆனால் அங்கு இருந்தவர்கள் மிக கண்டிப்பானவர்கள். அவருடைய காருக்கு முன்னால் வேறு சில கார்கள் நின்று கொண்டிருந்தன. அவர் தன் காரை வரிசையில் நிறுத்திவிட்டு என்ன நடக்கிறது என்று பார்த்தார். காவலர்கள் வந்தார்கள். ஓட்டுநரை இறக்கி ஓரமாக நிற்கச் சொன்னார்கள். இரண்டு காவலர்கள் காரின் முன்பக்கத்தையும் வேறு இரண்டு காவலர்கள் காரின் பின்பக்கத்தையும் இன்னும் இரண்டு காவலர்கள் காரின் உள்ளேயும் சோதனை செய்தார்கள். ஒரு காவலர் ஓட்டுநரை பார்த்து கொண்டே இருந்தார். காரின் உள்ளே இருந்த எல்லா பொருட்களையும் வெளியே தூக்கி எறிந்தார்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் தேடினார்கள். அரசாங்கத்திற்கு எதிரானது என்று அவர்கள் நினைத்த எல்லாவற்றையும் பறிமுதல் செய்தார்கள். ஆண்ட்ரூ இதை பார்த்தார். என் சூட்கேஸில் வேதாகமங்கள் உள்ளன என்று நினைத்து கொண்டே தன் காரை வரிசையில் முன்னோக்கி நகர்த்தினார். சூட்கேஸை திறந்தால் அங்கு வேதாகமங்கள், அதற்கு கீழே இருக்கும் தூங்கு பையில் வேதாகமங்களை அடைத்து வைத்திருக்கிறேன். இருக்கையை தூக்கி பார்த்தால் அங்கும் வேதாகமங்கள். நான் இப்போது ஒன்றும் செய்ய முடியாது. காரை வரிசையில் மாற்றி நிறுத்தவும் முடியாது என்று நினைத்து கொண்டே அவர் எதிர்காலத்தில் நூற்றுக்கணக்கான முறை ஜெபிக்கப் போகிற ஜெபத்தை அப்போது முதல் முறையாக ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீர் குருடர்களுக்கு பார்வை அளித்தீர், ஆனால் இப்போது இங்கு இவர்களுடைய கண்களை குருடாக்கும் என்று ஜெபித்தார். அவருடைய காரை பரிசோதிக்கும் நேரம் வந்தது. அவர் காரை விட்டு இறங்கி ஓரமாக போய் நின்றார். காவலர்கள் வந்தார்கள். எந்த பிரச்சனையும் இருப்பது போல் ஆண்ட்ரூ காட்டிக்கொள்ளவில்லை. காவலர்கள் இருக்கைகளுக்கு கீழே பார்த்தார்கள். அவருடைய முகாம் கீரை பிடித்து தரையில் குத்தினார்கள். அவருடைய தூங்கும் பையை திறந்து பார்த்தார்கள். காருக்குள் இருந்த எல்லாவற்றையும் எடுத்து வெளியே தரையில் தூக்கி போட்டார்கள்.
கண்ணில் விளக்கனை விட்டுக்கொண்டு பார்ப்பது போல் பார்த்தார்கள். அவருடைய முகாமெடுப்பு, காஃபி குடுவை என ஒன்றை விடாமல் துருவினார்கள். பிறகு இன்னொருவன் சூட்கேஸை எடுத்து காரின் பேனட்டின் மேல் வைத்து திறந்தான். தூரத்திலிருந்து பார்த்தாலே அங்கு வேதாகமங்கள் வரிசையாக இருப்பது தெரிகின்றன. காவலர்கள் விரக்தியில் சூட்கேஸை தூக்கி உள்ளே எறிந்துவிட்டு, சரி சரி, உன்னுடைய எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டு போ என்றார்கள். கர்த்தர் தம் ஜபத்தை கேட்டு அவர்களுடைய கண்களை குருடாக்கினார் என்று ஆண்ட்ரூ புரிந்து கொண்டார். பார்க்கும் கண்களை, அங்கு இருந்த வேதாகமங்களை பார்க்காதவாறு தேவன் அவருடைய கண்களை குருடாக்கினார். இது முதன்முறை. அடுத்த 20 வருடங்கள் அவர் இவ்வாறு கம்யூனிச நாடுகளுக்கெல்லாம் வேதாகமங்களை கடத்தினார். ஒரு முறை கூட, ஒரு வேதாகமத்தை கூட ஒருவரும் பறிமுதல் செய்யவில்லை. அற்புதம். தேவன் மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்து கொண்டே இருந்தார். தேவன் தன் வேதாகமங்களை பாதுகாத்தார். அவர் கொண்டு சென்ற எல்லா வேதாகமங்களையும் ஒன்று தவறாமல் எல்லாருக்கும் விநியோகித்தார். நாட்டுக்கு நுழைவதற்கு சோதனை சாவடிகள் ஒரு பெரிய சவாலாக இருந்தன. ஆனால் இன்னும் வேறு பல சவால்களும் சோதனைகளும் காத்திருந்தன. சோதனை சாவடிகள் ஒரு ஆரம்பம். இன்னொரு சவால் என்னவென்றால், நாட்டில் யாரையும் நம்ப முடியவில்லை. யாரையும் நம்பி எதையும் சொல்லவோ கேட்கவோ முடியாது. எடுத்துக்காட்டாக, ஒருவரை சந்திக்க வழி கேட்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். நான் பாஸ்டர் ஜோவை தேடிக்கொண்டிருக்கிறேன், அவருடைய முகவரி உங்களுக்கு தெரியுமா என்று யாரிடமும் கேட்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் யாரிடம் அந்த பாஸ்டரை பற்றி விசாரிக்கிறீர்களோ அவர் ஓர் இரகசிய காவலராக இருக்கலாம். அவரும் ஒருவேளை அந்த பாஸ்டரை தேடிக்கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு நாடுகள் ஆபத்தானவை. நீங்களாகவே வழியையும் ஆட்களையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். மிகவும் ரகசியமாக செயல்பட வேண்டும். ஆண்ட்ரூ, ஒரு நாட்டில் மக்களை சந்திப்பதற்கு முன், நான் உங்களை சந்தித்து சில வேதாகமங்களை தர விரும்புகிறேன், உங்களை இந்த இடத்தில் இந்த நேரத்தில் சந்திக்க முடியுமா என்று கடிதமும் எழுத முடியாது. ஏனென்றால் எல்லா கடிதங்களும் தணிக்கை செய்யப்பட்டு அதன் பின் தான் உரியவர்களுக்கு பட்டுவாடா செய்யப்படும். எனவே இடங்களை கண்டுபிடிப்பதும் சரியான ஆட்களை தொடர்பு கொள்வதும் அடையாளம் காண்பதும் பெரிய பிரச்சனையாக இருந்தது. டச் வேதாகம சங்கத்துக்கு ஐரோப்பா முழுவதும் இருந்த நிறைய விசுவாசிகளையும் அநேக போதகர்களையும் தலைவர்களையும் தெரியும். யூகோஸ்லாவியாவில் கிறிஸ்டியன் என்ற ஒருவர் இருந்தார். அவர் போதகரா அல்லது தலைவரா என்று தெரியவில்லை. யூகோஸ்லாவியாவில் இருந்த அவருடைய முகவரியை டச் வேதாகம சங்கம் ஆண்ட்ரூவிடம் கொடுத்து, அவரை சந்தித்து இந்த வேதாகமங்களை அவரிடம் கொடுங்கள். அவரை எங்களுக்கு தெரியும், அவர் நம்பத்தக்கவர். அவரை நேரடியாக அவருடைய வீட்டில் சந்தித்து பேசுங்கள் என்று சொன்னார்கள். ஆண்ட்ரூ, நான் ஒரு டச்சுக்காரன். நான் யூகோஸ்லாவியாவை சுற்றி பார்க்க விரும்புகிறேன். உங்கள் நாட்டுக்கு வரும்போது நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் என்று மிகவும் கவனமாக அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவருடைய கடிதத்துக்கு கிறிஸ்டியனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் தான் எப்படியும் யூகோஸ்லாவியாவுக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று ஆண்ட்ரூ உணர்ந்தார். அவர் யூகோஸ்லாவியாவுக்கு போனார். அந்த சகோதரன் வாழ்ந்த ஊருக்கு போனார். இதற்கிடையில் கிறிஸ்டியன் வீடு மாறிவிட்டார். இது ஆண்ட்ரூவுக்கு தெரியாது. கிறிஸ்டின் இருந்த வீட்டில் இப்போது வேறு ஆட்கள் குடியிருக்கிறார்கள். ஆண்ட்ரூ எழுதிய கடிதம் தற்போது அங்கு குடியிருப்பவர்கள் கையில் கிடைத்தது. அதில் இருந்த பெயரை பார்த்ததும் அது அங்கு முன்பு குடியிருந்தவரின் பெயர் என்பதை புரிந்து கொண்டார். எனவே அவர் அதை தபால் நிலையத்துக்கு எடுத்துச் சென்று அவர்களிடம் விவரத்தை சொல்லி அவர்களிடம் கொடுத்து விட்டு சென்றார். தபால் நிலையத்தில் அதை உடனே கிறிஸ்டியனின் புதிய முகவரிக்கு அனுப்பாமல் அங்கேயே கிடப்பில் போட்டு விட்டார்கள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒருவர் கண்ணில் அந்த கடிதம் பட்டது. அவர் கிறிஸ்டியனின் புதிய முகவரியை எழுதி தபாலில் சேர்த்து விட்டார். எனவே பல வாரங்கள் கழித்து கிறிஸ்டியனின் கையில் அந்த கடிதம் கிடைத்தது. இந்த நெதர்லாந்துக்காரரை நம்பலாமா? நம்பலாம். சரி, ஆனால் நான் இப்போது என்ன செய்வது? இவரை சந்திக்க ஒரே வழி நான் பழைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆனால் இந்த கடிதம் பல வாரங்கள் தாமதமாகித்தான் என்னிடம் வந்திருக்கிறது. அவர் வீட்டுக்கு வந்து என்னை பற்றி விசாரித்துவிட்டு என்னை காணாமல் ஏமாற்றத்தோடு திரும்பி போயிருப்பாரோ? ஆனால் இந்த கடிதத்தில் எந்த தேதியும் கிழமையும் இல்லை. எப்போது வருகிறார் என்றும் ஒன்றும் சொல்லவில்லை. சரி, இன்று நான் ரயிலை பிடித்து அங்கு போவேன் என்று முடிவு செய்து பழைய வீட்டுக்கு கிளம்பினார். அவர் தன் வீட்டை நோக்கி நடந்து போய்க் கொண்டிருந்த போது, ஓ, இது ஆபத்தானது.
நான் இப்போது அந்த வீட்டில் குடியிருப்பவரிடம் போய் ஒரு டச்சுக்காரர் என்னை தேடி வந்தாரா என்று கேட்க முடியாது. அப்படி கேட்டால் அவர்களுக்கு என்மேல் சந்தேகம் வரும். அல்லது வீட்டுக்கு வெளியே காத்திருக்கலாமா? அப்படி நான் நின்றால் போகிற வருகிற எல்லாருக்கும் என்மேல் சந்தேகம் வரும் என்று நினைத்தார். இந்த காரியங்களெல்லாம் ஆண்ட்ரூவுக்கு தெரியாது. அவருடைய குட்டி நீல நிற கார் தெருவில் வந்து கொண்டிருந்தது. கிறிஸ்டியன் தனக்குள் நினைத்தபடி தன் பழைய வீட்டின் முன் நின்றார். குட்டி நீல நிற காரும் வந்து நின்றது. ஆண்ட்ரூ கிறிஸ்டியனை பார்த்தார். கிறிஸ்டியன் ஆண்ட்ரூவை பார்த்தார். இருவரும் ஒரு வார்த்தையை பேசாமலே ஒருவரை ஒருவர் உடனடியாக புரிந்து கொண்டார்கள். ஆண்ட்ரூவை நம்பலாம் என்று கிறிஸ்டியன் அந்த கணத்தில் புரிந்து கொண்டார். என்றால் தேவனே இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று கிறிஸ்டியன் நம்பினார். கிறிஸ்டியனின் துணையோடு ஆண்ட்ரூ அங்கு பல விசுவாசிகளை சந்தித்தார். கிறிஸ்டியனுக்கு தெரிந்த பல்வேறு சபைகளின் பாஸ்டர்கள் விசுவாசிகள் எல்லாரையும் ஆண்ட்ரூ சந்திக்க கிறிஸ்டியன் ஏற்பாடு செய்தார். அவருக்கு உதவ ஒரு மொழிபெயர்ப்பாளரையும் ஏற்பாடு செய்தார். எனவே அந்த நாட்டில் அவர் கொஞ்சம் வசதியாக பயணம் செய்தார். தான் சந்தித்த எல்லாருக்கும் நெதர்லாந்து பரிசுத்தவான்களின் அன்பையும் வாழ்த்துதலையும் தவறாமல் தெரிவித்தார். அந்த நேரத்தில் யூகோஸ்லாவிய அரசாங்கம் ஒரு தெளிவான உத்தியை பின்பற்றியது. அந்த அரசு கிறிஸ்தவ குழந்தைகளையும் வாலிபர்களையும் குறிவைத்து தாக்க தொடங்கினார்கள். உடல் ரீதியான தாக்குதல் அல்ல, உள்ள ரீதியான தாக்குதல், மூளைச்சலவை செய்ய தொடங்கினார்கள். பள்ளி கல்லூரிகளில் என எல்லா இடங்களிலும் மதம் ஒரு விஷம் என்று அரசு கிறிஸ்தவத்துக்கு எதிராக தொடர்ந்து கற்பித்தது, பிரச்சாரம் செய்தது. பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய பிள்ளைகளை தங்கள் பக்கம் இழுத்தால் போதும் என்ற உத்தியை கையாண்டார்கள். அவருடைய உத்தி வேலை செய்தது. பிள்ளைகள் அரசு பக்கம் சாய்ந்தார்கள், பெற்றோர்களுக்கு எதிராக திரும்பினார்கள். கிறிஸ்தவர்களாகிய தங்கள் பெற்றோர்கள் அடிமுட்டாள்கள் என்றும், மூட நம்பிக்கை உள்ளவர்கள் என்றும், படிப்பில்லாதவர்களே இவைகளையெல்லாம் நம்புவார்கள் என்றும் கருத தொடங்கினார்கள். குடும்பங்கள் சிதைந்து சின்னாபின்னமாகின. அரசுக்கு வெற்றி. பிள்ளைகள் தங்கள் சொந்த பெற்றோர்களை காட்டி கொடுத்தார்கள். பெற்றோர்களால் தங்கள் பிள்ளைகளை நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். ஆண்ட்ரூ மக்கதோனியாவுக்கு சென்றார். மக்கதோனியாவில் காரியங்கள் மிகவும் வித்தியாசமாகவும் கடினமாகவும் இருந்தன. அவரால் அநேக சபைகளுக்கு செல்ல முடியவில்லை. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சில விசுவாசிகளுடன் அவர் பேச வேண்டியிருக்கும் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர்கள் புறப்பட்டார்கள். போய்கொண்டிருந்தபோது ஒரு வயல்வெளியின் நடுவில் காரை நிறுத்தினார்கள். உடனே ஆண்ட்ரூ, என்ன, நாம் ஏன் இங்கு நிற்கிறோம் என்று கேட்டார். அவரோடு சென்றவர்கள், ஆம், இதுதான் நாம் விசுவாசிகளை சந்திக்கும் இடம் என்று சொல்லி இருட்டு வரை அங்கேயே காத்திருந்தார்கள். நன்றாக இருட்டிய பிறகு எல்லா திசைகளிலிருந்தும் சிறிய சிறிய விளக்கு வெளிச்சம் வருவதை அவர் பார்த்தார். பல்வேறு கிராமங்களில் இருந்த கிறிஸ்தவர்கள் இருட்டிய பிறகு நடந்து வந்து மிகவும் ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த வயலில் கூடினார்கள். அங்குதான் அவர் அவர்களோடு பேசினார். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மிகவும் மகிழ்ச்சியோடு கேட்டார்கள். அவர்களிடம் வேதாகமம் இல்லை. 5-6 கிராமங்களுக்கு சேர்த்து ஒரே ஒரு வேதாகமம் மட்டுமே பொதுவாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர்கள் முடிந்தவரை அதை கையால் எழுதி பிரதி எடுத்தார்கள். பள்ளிகளில் கிறிஸ்தவ குழந்தைகள் துன்புறுத்தப்பட்டார்கள். ஒரு நாள் ஒரு சிறுமி விளையாட்டு மைதானத்தில் மதிய உணவு சாப்பிடும்போது தன் பழக்கத்தின்படி தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிட்டாள். இதை பார்த்த ஒரு ஆசிரியர் நேராக அவளிடம் வந்து அவளை எழுந்து நிற்க சொன்னார். உன் உணவுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்! நீ அரசுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் உனக்கு இந்த உணவை தந்தது உன் தேவன் அல்ல, மாறாக இந்த அரசு. இன்னொரு முறை நீ இப்படி செய்தால் நான் உன்னை பற்றி அரசாங்கத்துக்கு தெரிவித்து விடுவேன் என்று கண்டித்தார், மிரட்டினார். ஆனால் அந்த சிறுமி அடுத்த நாளும் வழக்கம்போல் தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் சாப்பிட்டாள். அதனால் அவள் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டாள். வேறு எந்த பள்ளியிலும் அவள் அனுமதிக்கப்படவில்லை. ருமேனியாவில் மக்களோடு பேசுவது மிகச் சிரமமாகவும் சிக்கலாகவும் இருந்தது. உள்ளூர் கிறிஸ்தவர்கள் கூட ஒருவரை ஒருவர் நம்பவில்லை. அப்படி இருக்கையில் உள்ளூர் கிறிஸ்தவர்கள் ஒரு வெளியூர்காரனை நம்புவார்களா என்ன? ருமேனியாவில் உள்ளூர் கிறிஸ்தவர்கள் அரசின் சித்திரவதையை தாங்க முடியாமல் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்தார்கள். எல்லாருக்கும் எல்லார் மேலும் சந்தேகம். எனவே யாரும் யாரோடும் பேச மாட்டார்கள், பயம். இது அந்த கம்யூனிஸ்ட் அரசின் உத்தி. இந்த உத்தியை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினார்கள். எனவே அங்கு மக்கள் எல்லாரும் தனித்தனி குகைகளில் வாழ்வது போல் வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களை நம்பாததற்கு காரணம்
யார் உண்மையான கிறிஸ்தவன் என்று அவர்களால் இனங்காண முடியவில்லை. ஒருவன் தன்னை கிறிஸ்தவனாக காட்டிக்கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களை கண்டுபிடித்து அவர்களை அரசுக்கு காட்டி கொடுத்தான். அந்த நேரத்தில் ருமேனியாவில் இதுதான் நடந்தது. எனவே உண்மையான கிறிஸ்தவர்களை அடையாளம் காணவும் சிறைப்படுத்தவும் அரசு அதிகாரிகள் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் சுற்றித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்ட்ரூவால் கிறிஸ்தவர்களை கண்டுபிடித்து வேதாகமங்களை கொடுக்க முடியவில்லை. அவர் ஒருவரிடம் சென்று, நான் என் காரில் வேதாகமங்கள் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்க முடியாது. ஒன்று, அவர் சட்டவிரோதமாக வேதாகமங்களை விநியோகித்தார். இரண்டாவது, அவர் விசாரிக்கும் நபர் இரகசிய காவலராகவோ அரசின் ஒற்றராகவோ இருக்கலாம். இது உண்மையானால் இவர் மாட்டிக்கொள்வார். மூன்றாவது, அவர் விசாரிக்கும் நபர் உண்மையான கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர் ஆண்ட்ரூவை எப்படி நம்புவது? இதுதான் அன்று ருமேனியாவின் நிலைமை. ஒரு நாள் அவர் ருமேனியாவில் சில தலைவர்களையும் சில போதகர்களையும் சந்தித்தார். அவர்கள் எல்லாரும் ஒரு மேஜையை சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு வயதான பலவீனமான போதகர் இருந்தார். அவர்கள் இவரை நம்பவில்லை. மேலும் சந்தேகத்தை போக்க மொழி ஒரு தடையாக இருந்தது. அவர்களுக்கிடையே பொது மொழி இல்லை, மொழிபெயர்ப்பாளரும் இல்லை. எனவே ஆண்ட்ரூ தான் யார் என்பதையும் தான் வந்திருக்கும் நோக்கத்தையும் தெரிவிக்க முடியவில்லை. நான் யார் என்று சொல்லலாமா? என்னிடம் இருக்கும் வேதாகமங்களை இவரிடம் கொடுக்கலாமா? இவர்கள் உண்மையாகவே போதகர்கள்தானா, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்களா, அல்லது இவர்களை இங்கு யாராவது கண்காணித்து கொண்டிருக்கிறார்களா, என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த சிறிய அலுவலகத்தில் ஒரு சிறிய மேஜையும் அதன் மேல் ஒரு ருமேனியா வேதாகமும் இருப்பதை கண்டார். அவர் அதை எடுத்து போதகரின் முன் வைத்தார். பின்னர் ஆண்ட்ரூ தன் டச் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டார். அவர் வேதாகமத்தின் மூலம் அவரோடு பேச முடிவு செய்தார். அவரோடு பேசுவதற்கு 1 Corinthians 16:26 திறந்து, சகோதரரெல்லாம் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னார். அவர் புத்தகம், அதிகாரம், வசனம் ஆகியவைகளை சொன்னார். போதகர் ருமேனியா வேதாகமத்தை திறந்து அந்த வசனத்தை வாசித்தார். போதகரின் முகம் மலர்ந்தது. போதகர் தன் ருமேனிய வேதாகமத்தை திறந்து, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்ற நீதிமொழிகள் 25:25 வாசித்தார். ஆண்ட்ரூ உடனே, கர்த்தராய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்று பில்லோமன் 4:5-6 வாசித்தார். போதகர் பரவசமடைந்தார். அவர் புன்னகையோடு, சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம் என்று அடுத்த வசனத்தை சுட்டி காட்டினார். எனவே இந்த போதகரை நம்பலாம் என்று ஆண்ட்ரூ முடிவு செய்தார். அவர் தன்னிடமிருந்த 100 ருமேனிய வேதாகமங்களை இந்த பாஸ்டரிடம் கொடுத்தார். அந்த பாஸ்டரால் நம்ப முடியவில்லை. அதை பெற்ற கிறிஸ்தவர்களாலும் நம்ப முடியவில்லை. மேலும் இவைகள் இலவசம் என்று சொன்னபோது அவளுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவைகளை அவர்கள் தங்கள் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க விரும்பினார்கள். ஆண்ட்ரூ நெதர்லாந்துக்கு திரும்பினார். அவர் முன்பு ஒரு சாக்லேட் தொழிற்சாலையில் வேலை பார்த்தார் என்று சொன்னேன். அங்கு எழுத்தராக வேலை பார்த்த ஒரு விசுவாச பெண்ணை அவருக்கு தெரியும் என்றும் சொன்னேன். இருவரும் அங்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். இருவரும் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திக்க நேர்ந்தது. அவர்கள் இருவரும் தங்கள் அழைப்பை புரிந்திருந்தார்கள். இருவருடைய பாரமும் ஒன்றே. ஆனால் ஆண்ட்ரூவின் மனைவியாக இருப்பதற்கு அவர் மிகப்பெரிய தியாகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆண்ட்ரூ வேதாகமங்களை கடத்தி செல்லும்போது என்ன வேண்டுமான நடக்கலாம். அவர் வெளியூருக்கு போகும்போது என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளக்கூட வாய்ப்பு இல்லை. மாதக்கணக்கில் தொடர்பு கொள்ள முடியாது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் அவருக்கு என்ன வேண்டுமானாலும் ஆகலாம். வாழ்வா சாவா என்ற கேள்வி எப்போதும் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. அவ்வளவு ஆபத்தான வேலை. மூன்றாவது, அவருக்கு எந்த வருமானமும் கிடையாது, எந்த ஊதியமும் இல்லாத மிக ஆபத்தான வேலை. நான்காவது, அவரை திருமணம் செய்தால் அவள் வாழ்வதற்கு ஒரே ஒரு அழுக்கடைந்த அறை மட்டுமே கிடைக்கும். இதை அவரே சொன்னார். ஒரு நாள் ஆண்ட்ரூ அந்த பெண்ணிடம் போய், நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன். நீ சரி என்று சொன்னால் நீ ஒரு பைத்தியக்காரி என்று பொருள். ஆனால் நீ சரி என்று சொல்வா என்று நான் நம்புகிறேன் என்று முன்மொழிந்தார். அவள் முடிவு செய்வதற்குள் உடனடியாக அவர் ஹங்கேரிக்கு வேதாகமங்களை கடத்த போய்விட்டார்.
கடத்தல் ஆரம்பமானது. பல மாதங்கள் தொடர்புகள் வழியே இல்லை. அவள் நிறைய காரியங்களை பற்றி சிந்தித்து பார்த்தாள். ஆண்ட்ரூவுக்கு சரி என்று சொல்வதா அல்லது இல்லை என்று சொல்வதா என்று சிந்தித்தாள். ஆண்ட்ரூ திரும்பி வந்தபோது அவள் அவருக்கு ஆம் என்று சொன்னாள். கம்யூனிச ஐரோப்பாவில் அவருடைய தேனிலவை எப்படி இருந்திருக்கும் என்பதை உங்கள் கற்பனைக்கு விட்டு விடுகிறேன். அவருடைய நிச்சயதார்த்த நாளில் கோரி ஆண்ட்ரூவிடம், நம் வாழ்க்கை பயணம் எங்கு எப்படி போகும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எங்கு போனாலும் சரி நாம் இருவரும் சேர்ந்தே செல்வோம் என்றாள். இந்த வார்த்தைகள் அவளுடைய தியாக மனப்பாங்கின் வெளிப்பாடு. அவள் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளுக்கு உண்மையாக இருந்தாள். ஆண்ட்ரூ தன் கடத்தல் பயணத்தினால் பல மாதங்கள் வெளியே இருந்தார். மிகவும் ஆபத்தான வேலை. அவளுக்கு இது மிகவும் கடினமாக இருந்தது. சில நேரங்களில் அவளும் அவரோடு சேர்ந்து சென்றார். சில நேரங்களில் அவளால் சேர்ந்து போக முடியவில்லை. மிகவும் கடினமான வாழ்க்கை. ஆனால் அவள் அவருடைய ஊழியத்தை மிகவும் உயர்வாக மதித்தாள். அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டாள். அவர் ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்தபோது ஒரு காரியத்தை கவனித்தார். கிறிஸ்தவர்கள் தங்கள் சொந்த மொழியில் வேதாகமத்தை பார்த்தபோது பரவசம் அடைந்தார்கள். அவருடைய மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடியது. கம்யூனிஸ்ட் ஐரோப்பா முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு இந்தியமையா தேவை இருப்பதையும் அதற்கு முடிவில்லை என்பதையும் அவர் உணர்ந்தார். தன் குட்டி காரில் தான் ஒருவன் மட்டும் இதை சாதிப்பது சாத்தியமில்லை என்றும் அவர் உணர்ந்தார். இந்த ஊழியத்தை செய்வதற்கு இன்னொரு குழுவோ அல்லது குறைந்தபட்சம் இன்னொரு நபரோ இருந்தால் நன்றாக இருக்கும் என்றும் அவர் நினைத்தார். அவர் தன் மனைவிடம் இதை சொன்னார். அவர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தார்கள். ஆண்ட்ரூ கடத்தலில் குறியாக இருந்ததால் அவர் அடிக்கடி வெளியே போய்விட்டார். அவருடைய மனைவி தன் இரண்டு பிள்ளைகளோடு பெரும்பாலும் வீட்டில் தனியாகத்தான் இருந்தார். பிள்ளைகளுடைய பிறந்த நாள் போன எதிலும் அவர் பங்கெடுக்கவில்லை. எனவே ஒரு பக்கம் அவருடைய வேலை பழுவை பகிர்ந்து கொள்ளலாம், இன்னொரு பக்கம் குடும்பத்தோடு சேர்ந்திருக்கலாம், கொஞ்சம் சுயநலம்தான். எனவே இது மிக அற்புதமான யோசனை என்று அவர் நினைத்தார். நெதர்லாந்தில் அவர் பல்வேறு கூட்டங்களில் பேசினார். கம்யூனிஸ்ட் ஐரோப்பாவின் நிலைமையையும் தேவையையும் எடுத்துரைத்தார். அவருடைய பேச்சை கேட்ட பலர் அவரோடு சேர்ந்து பணியாற்ற மிகவும் ஆர்வத்தோடு முன்வந்தார்கள். முக்கியமாக வாலிபர்கள், நான் வரலாமா? உங்களுடைய அடுத்த பயணத்தின் போது நான் வருகிறேன். நான் உங்களிடம் சேர்ந்து இந்த வேலையை செய்ய விரும்புகிறேன் என்று பல வாலிபர்கள் சொன்னார்கள். ஆனால் சரி, நீ என்னோடு வரலாம், நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்று அவர் யாரிடமும் சொல்லவில்லை. அவரால் சொல்ல முடியவில்லை. அதற்கு காரணம், சிலர் கம்யூனிஸ்ட் ஐரோப்பாவில் வேதாகமங்களை விநியோகிப்பதை ஒரு சாகசமாக நினைத்தார்கள். எனவே அவர்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார். சாகசம் ஒருவனை எங்கே கொண்டு போய்விடும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். இன்னும் சிலர் இரும்பு துறைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்று அறிய விரும்பினார்கள். இன்னும் சிலர் நாங்களும் கம்யூனிஸ்ட் ஐரோப்பாவில் ஊழியம் செய்தோம் என்று தங்களை பற்றி சொல்ல விரும்பினார்கள். அவர் இப்படிப்பட்டவர்களை தேடவில்லை, எதிர்பார்க்கவில்லை. அவர் உண்மையான வேலையாட்களை தேடினார். தேவனுடைய பாரத்தை தன் இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிற தனக்கு தோள் கொடுக்கக்கூடியவர்களை தேடினார். இறுதியாக தேவன் ஹான்ஸ் என்ற ஒரு நபரை அவர்களுக்கு உதவியாக அனுப்பினார். ஆம், அவரை தங்களோடு சேர்த்து கொள்ளுமாறு ஆண்ட்ரூ கோரி இருவரிடமும் தேவன் தனித்தனியாக பேசினார். உண்மையில் ஹான்ஸ் இந்த ஊழியத்துக்கு ஏற்ற நபர்தான் என்று இருவரும் நம்பினார்கள். ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் அவர் இதற்கு பொருத்தமானவர் இல்லை என்று தோன்றும். ஏனென்றால் முதலாவது, அவர் மிகவும் உயரமானவர். அந்த குட்டி காரில் உட்காருவதற்கு சிரமப்படுவார். இரண்டாவது, அவருடைய தோற்றம் கொஞ்சம் விகாரமாக இருக்கும். மூன்றாவது, அவர் ஜெர்மன் மொழியை கடித்து குதறுவார். நான்காவது, அவருக்கு கார் ஓட்ட தெரியாது. யார் யாரோ அவருக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்க முயன்றார்கள். தோல்விதான் மிச்சம். ஐரோப்பா முழுவதும் காரில் சென்று வேதாகமங்களை விநியோகிப்பதுதான் முக்கியமான வேலை. கார் ஓட்டவே தெரியாத ஒருவரை எப்படி சேர்த்துக்கொள்ள முடியும்? எனவே மேலோட்டமாக பார்த்தால் அவர் இந்த பணிக்கு லாயக்கற்றவர் என்று தோன்றும். இருப்பினும் தேவன் அவர்களுக்கு அந்த பெயரையே கொடுத்தார். அவர்கள் அவரிடம் பேசினார்கள். அவரும் சம்மதித்தார். ஹான்ஸ் அற்புதமாக கதை சொல்லக்கூடியவர் என்பதை மிக விரைவில் அவர்கள் கண்டறிந்தார்கள். ஓர் அறையில் 100 பேர் இருந்தாலும் அவர்களுக்கு கதை சொல்லி அவர்களை அவர் மயக்கி விடுவார். அவர் விரைவில் கார் ஓட்டவும் கற்றுக்கொண்டார். அவருடைய வெளிப்படையான குறைகளை எல்லாம் வேறு பல நற்பண்புகளால் அவர் நிறைவாக்கினார். அவர் மிகவும் துணிச்சலானவர். தேவனை முற்றுமுடிய நம்பினார். ஒரு முறை
அவர்கள் தங்கள் காரில் வேதாகமங்களை கடத்தி சென்றார்கள். அப்போது ஓரிடத்தில் காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். வழக்கமான சோதனை சாவடியில் இல்லை, அதை தாண்டி போய்கொண்டிருந்தபோது ஓரிடத்தில் நிறுத்தி தங்களிடமிருந்த முகாமெடுப்பில் அவர்கள் தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு தற்செயலாக வந்த காவலர்கள் அவர்களிடம் வந்து, நாங்கள் உங்கள் காரை சோதனை செய்யப் போகிறோம் என்றார்கள். காரின் முன்னிருக்கையில் வேதாகமங்கள் வைத்திருந்தார்கள். உடனே ஹேன்ஸ் ஆண்ட்ரூவிடம், நாம் ஜெபிப்போம், நீங்கள் இத்தனை வருடங்களாக ஜெபித்த அதே ஜெபத்தை இப்போது ஜெபிப்போம். தேவனே, நீர் பார்வையிட்டவர்களுக்கு பார்வை அளித்தீர், இப்போது பார்க்கும் இந்த கண்களை குருடாக்கும் என்று ஜெபித்தார்கள். உண்மையாகவே ஆண்ட்ரூவுக்கு வியர்த்து கொட்டியது. கர்த்தர் தம் வார்த்தையை பாதுகாப்பார் என்று ஹேன்ஸ் உறுதியாக நம்பினார். தேவன் அப்படியே செய்தார். இன்னொரு புறம் அவர்கள் வேறு சில நாடுகளுக்கு சென்றபோது அவர்களிடம் வேதாகமங்கள் இருந்தும் உண்மையான தலைவர்களையும் ஊழியக்காரர்களையும் சந்தித்த போதும் அவர்களுக்கு அந்த வேதாகமங்களை கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த தலைவர்கள் எங்களுக்கு வேதாகமம் வேண்டாம் என்று சொன்னார்கள். ரஷ்யா போன்ற நாடுகளில் கிறிஸ்தவ போதகர்கள் தலைவர்கள் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், காணாமல் போனார்கள். எனவே உயிரோடு வெளியே வந்தபின் மீண்டும் ஒரு வேதாகமத்தை கையில் ஏந்த வேண்டும் என்று நினைக்கவே அவர்களுக்கு பயமாக இருந்தது. வெளியே இருந்தவர்கள் நினைத்து பார்க்க முடியாத கொடுமைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். எனவே அவர்கள் வேதாகமத்தை வாங்க மறுத்து விட்டார்கள். எங்களால் மீண்டும் அந்த சித்திரவதையை அனுபவிக்க முடியாது என்று தடுத்து விட்டார்கள். எனவே ஆண்ட்ரூ வேதாகமங்களை மட்டும் விநியோகிக்கவில்லை, இப்படிப்பட்ட மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தவும் செய்தார். அவர்களுடைய நிலைமையை அவர் நன்றாக புரிந்து கொண்டார். இந்த நெறிந்த நாணல்களை நிமிர்த்தவும் பாடுபட்டார். நிச்சயமாக நாம் அவர்களை பற்றி எந்த தீர்ப்பும் அளிக்கக்கூடாது. அவர்கள் பட்ட பாடுகளை நாம் பட்டிருந்தால் அவர்களை பற்றி பேச நமக்கு உரிமை உண்டு. மூன்று நாட்களோ அல்லது மூன்று வேளையோ ஒரே சாப்பாட்டை சாப்பிடாதவர்கள் 40 வருடங்கள் ஒரே மன்னாவை சாப்பிட்டதால் ஒரு நாள் இறைச்சி வேண்டும் என்று கேட்ட இஸ்ரேல் மக்களே குறை கூறுபவர்கள் நிறைய உண்டு. ஆண்ட்ரு கோரி ஹேன்ஸ் என்ற 3 பேர் அடங்கிய குழு வளர ஆரம்பித்தது. வேறு சில இளம் தம்பதிகள் அவர்களோடு இணைந்தார்கள். அவர்கள் தங்கள் ஊழியத்தை விரிவுபடுத்த தொடங்கினார்கள். கம்யூனிஸ்ட் ஐரோப்பாவை தாண்டி அவர்கள் சீனாவுக்கு சென்றார்கள். சீனாவில் நிலைமை முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. சீனாவில் ஆரம்ப நாட்களில் அவர்கள் தாங்கள் தங்கியிருந்த விடுதி அறைகளில் துண்டு பிரசுரங்களையும் வேறு சில பொருட்களையும் வைத்தார்கள். சில நேரங்களில் பூங்காவில் நீண்ட பெஞ்சுகளில் துண்டு பிரசுரங்களை வைத்தார்கள். வேடிக்கை என்னவென்றால் மக்கள் அவைகளை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களிடமே திருப்பி கொடுத்தார்கள். தெருவில் நடந்து சென்றவர்களை நிறுத்தி ஆண்டு அவர்களுக்கு வேதாகமத்தை கொடுத்தார். அவர்கள் அதை பார்த்துவிட்டு அவரிடமே திருப்பி கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் அவரால் சீன மக்களுக்கு எதையும் கொடுக்க முடியவில்லை. சீனர்களிடம் ஒருவிதமான அலட்சிய போக்கு இருந்தது. இது அவர் கம்யூனிஸ்ட் ஐரோப்பாவில் பார்த்த நிலைமைக்கு முற்றிலும் மாறாக இருந்தது. சீனாவில் அனைவரும் மிகவும் திருப்தியாக இருப்பது போல் ஒரு தோற்றம். எனவேதான் அவர்கள் வேறு எதையும் தேடவில்லை. அவர் சீனாவில் இருந்த பல்வேறு வேதாகம கல்லூரிகளுக்கும் ஆலயங்களுக்கும் சென்றார். அவைகளெல்லாம் கிறிஸ்தவ இடங்களோ கிறிஸ்தவர்களின் இடங்களோ கிறிஸ்துவின் இடங்களோ இல்லை என்று கண்டுபிடித்தார். எல்லாம் கட்சி கூட்டங்கள். கட்சி உறுப்பினர்கள் கிறிஸ்துவின் பெயரில் கட்சி கூட்டங்கள் நடத்தினார்கள், கட்சி கொள்கைகளை பேசினார்கள். அடிப்படையில் அவை கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களுக்கான இடங்களாக இருந்தன. அதற்கு வேதாகம கல்லூரி அல்லது ஆலயம் என்ற பெயர், அவ்வளவே. எனவே அவர் சீனாவில் வேறு விதமாக செயல்பட வேண்டியிருந்தது. இந்த பின்புலத்தில்தான் அவர்கள் ஒரே இரவில் சீனாவுக்கு கப்பலில் 10 லட்சம் சீன வேதாகமங்களை கடத்தினார்கள். கப்பலில் 10 லட்சம் சீன வேதாகமங்களை ஏற்றிக்கொண்டு சீனாவின் ஒரு மாநிலத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான கடற்கரையில் அவைகளை இறக்கியதுதான் அவருடைய மிகப்பெரிய நடவடிக்கையாகும். அசாத்திய துணிச்சல், அது ஒரு பெரிய சாகசம். ஒதுக்குப்புறமாக கப்பலை நிறுத்தினார்கள். கப்பலிலிருந்து வேதாகமங்களை பரிசல் போன்ற மரக்கலங்களில் மிதக்க வைத்து கடற்கரைக்கு கொண்டு போனார்கள். 100 கணக்கான விசுவாசிகள் முந்தைய நாள் இரவே அங்கு கூடியிருந்தார்கள். கரைக்கு வந்த வேதாகமங்களை அவர்கள் வாரிக்கொண்டு போனார்கள். காவல்துறை இதை எரிந்து அங்கு வருவதற்குள் ஏறக்குறைய எல்லாரும் போய்விட்டார்கள். கடற்கரையில் கடந்த ஒரு சில வேதாகமங்களை காவலர்கள் எடுத்து கொண்டு போனார்கள். வருடங்கள் உருண்டோடின. தன்னந்தனியாக ஆண்ட்ரூ என்ற ஒரு தனி மனிதன் ஒரு சிறிய நீல நிற காரில் கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு அவரவர் மொழிகளில் வேதாகமங்களை கடத்த ஆரம்பித்தார்.
அந்த ஊழியம் இன்று ஓப்பன் டோர்ஸ் என்ற அமைப்பாக உருவாகியுள்ளது. இப்போது கம்யூனிச ஐரோப்பியா அடைக்கப்பட்ட நாடல்ல, இப்போது அது மிகவும் சிறந்த நாடு. கிறிஸ்தவர்கள் அங்கு விடுதலையோடு வாழ்கிறார்கள். வேதாகமங்களுக்கு பஞ்சமில்லை. இப்போதைய கம்யூனிச ஐரோப்பா 1950களிலும் 1960களிலும் இருந்தது போல் இல்லை, முற்றிலும் மாறிவிட்டது. எனவே அவர்கள் இப்போது தங்கள் கவனத்தை வேறொரு அடைபட்ட பகுதிக்கு மாற்றிவிட்டார்கள். ஆம், அவர்கள் இப்போது இஸ்லாமிய உலகில் கவனம் செலுத்துகிறார்கள். அங்கு வேதாகமங்கள் கிடைப்பது வாங்குவது மிகவும் கடினம். அங்கு போதகர்களும் கிறிஸ்தவ தலைவர்களும் சில சமயங்களில் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியாமல் போய்விடுகிறார்கள், காணாமல் போய்விடுகிறார்கள், மாயமாக மறைந்து விடுகிறார்கள். ஆலயங்கள் அழிக்கப்படுகின்றன, கிறிஸ்தவ கூட்டங்கள் சோதனையிடப்படுகின்றன. நற்செய்தி அறிவித்தால் அல்லது வேதாகமத்தை வீட்டில் வைத்திருந்தால் அவர்கள் மேல் வேறு குற்றங்களை சுமத்தி சிறையில் அடைக்கிறார்கள். எனவே ஆண்ட்ரூ, கம்யூனிச ஐரோப்பாவுக்கும் சீனாவுக்கும் வேதாகமங்கள் கடத்திய நாட்களில் இருந்த அதே நிலைமை இப்போது வேறொரு இடத்தில் நிலவுகிறது. ஆண்ட்ரூ அனுபவித்தவைகள் இன்றும் நடக்கின்றன. ஐரோப்பாவில் கம்யூனிசத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆண்ட்ரூ தன் கவனத்தை மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் முஸ்லீம் உலகில் இருக்கும் சபைகளை வலுப்படுத்தவும் உழைத்தார். 1970களில் அவர் லெபனானுக்கு பலமுறை சென்று வந்தார். 1990களில் அவர் மீண்டும் பலமுறை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்தார். லெபனான், இஸ்ரேல் பகுதிகளில் இருந்த அரபி கிறிஸ்தவர்களும் லெபனான் சபைகளும் மேற்கத்திய உலகில் உள்ள சபை பெரும்பாலும் தங்களை புறக்கணிப்பதாக உணர்ந்ததாகவும், வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு சக கிறிஸ்தவரின் வருகையால் தாங்கள் மிகவும் மகிழ்வதாகவும் அவர்கள் கூறியதாக லைட் ஃபோர்ஸ் என்ற தன் புத்தகத்தில் கூறுகிறார். காசா பகுதியில் ஒரு கிறிஸ்தவ புத்தக கடையை திறக்க அராஃபத் ஆண்ட்ரூவுக்கு அனுமதி வழங்கினார். அந்த பயணத்தின் போது ஆண்ட்ரூ காசாவின் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் கிறிஸ்தவத்தை பற்றி உரையாற்றினார். 2010களில் பாகிஸ்தானுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார். அங்கு அவர் தாலிபான் உறுப்பினர்களை சந்தித்து பேசினார். ஆண்ட்ரூ 2022 செப்டம்பர் 27 தன் 94வது வயதில் தன் ஓட்டத்தை முடித்தார். அவர் 1931 திருமணம் செய்தார். அவருடைய மனைவி கோரி 2018 நித்தியத்துக்குள் நுழைந்தார். அவர்கள் தொடர்ந்து நெதர்லாந்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு மொத்தம் 5 குழந்தைகள். அவர் இறக்கும்போது ஓப்பன் டோர்ஸ் 60 நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆண்டுதோறும் 300,000 வேதாகமங்களையும் 1,500,000 கிறிஸ்தவ புத்தகங்களையும் விநியோகிக்கிறார்கள். உலகெங்கிலும் உள்ள துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரணம், உதவி, சமூக மேம்பாடு, ஆலோசனை வழங்குவதில் ஓப்பன் டோர்ஸ் மும்முரமாக இயங்குகிறது. 1 Corinthians 12 பவுல் சரீரமாகிய சபையை பற்றி பேசுகிறார். ஒரே உடல், அநேக உறுப்புகள். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் என்று அவர் கூறுகிறார். ஒரே உடலும் உறுப்பு கொள்ளும், ஒருவருக்கொருவர் ஒரே மாதிரியான அக்கறையுடன் இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுவதை நினைவில் கொள்வது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். உலகெங்கும் இருக்கும் எல்லா பரிசுத்தவான்களாலும் ஆனதுதான் கிறிஸ்துவின் சரீரம். நாம் அனைவரும் வெவ்வேறு சூழல்களிலும் சூழ்நிலைகளிலும் இருக்கிறோம். நாம் நம் நாட்டில் சுதந்திரத்தையும் நம் சூழலில் சமாதானத்தையும் அனுபவிக்கும் போது, சுதந்திரமோ சமாதானமோ இல்லாமல் எத்தனை பரிசுத்தவான்கள் துன்பப்படுகிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். நாம் அனுபவிக்கின்ற சுதந்திரமும் அமைதலும் நீண்ட நாள் நீடிக்கும் என்று நினைக்க வேண்டாம். நாம் எல்லாரும் தேவனுக்காக மிக விலையுயர்ந்த ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான நேரம் எப்போது வரும் என்று எனக்கு தெரியாது. ஆமென்.